ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். வார்த்தையின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வார்த்தையின் வெளிச்சம் என்ற தலைப்பில் நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு இடங்களில் கொடுத்த செய்திகளுடைய ஒரு தொகுப்பை நம்ம இதில் கவனித்து கேட்டு வருகிறோம். பல பேர் இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மாதந்தோறும் நம்ம நடத்துகிற தீர்க்க தரிசன உபவாச ஜபம் அது மாதத்தில் ரெண்டாவது வாரத்தில் வருகிறது. அதனால் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்த வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் வரக்கூடிய தீர்க்க தரிசன உபவாச ஜபத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக அதற்கு முந்தின மாதம் தீர்க்க தரிசன உபவாச ஜபத்தில் நான் கொடுத்த செய்தி மாத்திரம் உங்களுக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஏன்னா உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக. பொதுவாகவே நம்முடைய செய்திகள் ஒன்றோடு ஒன்று இசைவாக தொடர்புள்ளவைகள். அதனால் போன மாதம் நம்ம என்ன பேசினோம் அதை இந்த வாரம் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அடுத்த வாரத்தில் சனிக்கிழமையில் வர்ற நம்முடைய தீர்க்க தரிசன உபவாச ஜபத்தில் சொல்லப்படுகிற செய்தியோடு அது இசைவாய் பொருந்தி போகிறத பார்க்க முடியும். உங்களுடைய நினைவூட்டுதலுக்காக இந்த செய்தி மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. போன மாதம் நடந்த உபவாச ஜபத்தில் நம்ம என்ன பேசணும் என்பது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அதற்கு முந்தின மாதத்தில் பேசும்போது இந்த கடைசி காலத்தில் தீமையின் நாட்களில் மனிதர்களுக்குள்ளே சோர்வு வந்து விடுகிறது, பலம் குறைந்து போய்விடுகிறது. அதனால் இந்த நாட்களை நம்ம எதிர்கொள்வதற்கு சந்திப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய பலம் வேணும். அந்த பலத்தை நம்ம எப்படி பெருக்கிக் கொள்வது, ஆவியில் பலத்தின் மேல் பலம் எப்படி அடைவது, எப்படி நம்முடைய ஆவியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது, அதற்கு என்னென்ன விதமான வசதிகளை வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு நீண்ட செய்தியாக நம்ம கேட்டோம். அதற்கடுத்து போன மாதத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா நம்ம பெற்றுக்கொண்ட பலத்தை எந்தெந்த விதங்களெல்லாம் நம்ம இழந்து போய்விடுகிறோம் என்பதை குறித்த ஒரு செய்தி சொன்னேன். நாம் பெற்றுக்கொண்ட வல்லமையை எந்தெந்த வழிகளிலெல்லாம் இழந்து விடுகிறோம் என்பதை பற்றின ஒரு நீண்ட செய்தியை நம்ம போன மாதத்தில் நடைபெற்ற உபவாச கூட்டத்தில் நம்ம கேட்டோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டினா தொட்டி தான், தண்ணி நிரப்புற தொட்டி. ஆனால் அதில் வெடிப்புகள் இருந்தால் நீங்கள் ராத்திரி தண்ணீரை நிரப்பிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகி வெளியே போயிடும். காலையில் நிரப்பிட்டு ராத்திரி பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். அதே மாதிரி தான் நம்மில் பல பேருடைய வாழ்க்கை. ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஒரு கேம்பில் போகிறோம், நல்ல பலம் வருகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது, வைராக்கியம் வருகிறது, வீட்டுக்கு வர்றோம், கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தா அது அப்படியே நம்ம விட்டு ட்ரைன் ஆகி போய் விடுகிறது. காரணம் என்னன்னு கேட்டால் நம்முடைய இருதயத்தில் பல வெடிப்புகள் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய உள்ளான மனிதனிலே நிரப்பின கிருபைகளை வெளியேற்றக்கூடிய மாதிரி நிறைய கிராக் இருக்கிறது உள்ள. அதை சரிப்படுத்தாமல் நீங்கள் தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பலம் வந்த மாதிரி தெரியும், அபிஷேகம் வந்த மாதிரி தெரியும், நிரம்பின மாதிரி தெரியும். ஒரு மாதம் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம். சில ஆட்களுக்கு கேம்ப் முடிஞ்சு வெளியே ரயில் ஏறும்போதே போயிடும், எல்லாமே பஸ் ஏறும்போதே போயிடும் எல்லாம், அப்படி நார்மல் லைஃபுக்கு திரும்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரி இல்லாதபடிக்கு அந்த வெடிப்பினுடைய அளவு அப்படி, வெடிப்பினுடைய தன்மை அப்படி, பெரிய வெடிப்பாக இருந்தால் ஊத்தின உடனே அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்த வெடிப்புகளை கவனித்து ஆராய்ந்து அவைகளை எப்படி சமன் செய்யணும், சரி செய்யணும், கர்த்தருடைய கிருபையை பெறுவதற்கு முன்னால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறக்கூடாது. தொட்டியில் வெடிப்பு இருக்கும்னு தெரியுதில்ல, அப்புறம் ஏன் அதை வந்து நிரப்புற, அதை நிரப்பணும்னு நீ ஆசைப்பட்டால் முதல்ல தொட்டியில் இருக்கிற வெடிப்பை சரி செய்யுன்னு சொல்லி கர்த்தர் கேட்பார். அதனால தான் அந்த வெடிப்புள்ள தொட்டிகளை பற்றியும் ஒவ்வொரு மிக முக்கியமான வேதாகமத்தில் இருந்த மனிதர்கள் எப்படி தேவனுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு தங்களுக்குள்ளே இருந்த வெடிப்புகளை பற்றி கவலைப்படாததுனால எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வழி விலகி போனார்கள் என்கிற சம்பந்தமான ஒரு எச்சரிக்கை செய்தியை நான் கொடுத்துருந்தேன். அதே செய்தியை தான் மறுபடியும் உங்களுக்கு ரீடெலகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் கேட்டு ஆயத்தப்படும் போது அடுத்த வாரம் சனிக்கிழமை மறந்துடாதீங்க. நம்முடைய தீர்க்க தரிசன உபவாச ஜபம் வருகிறது, அதில் சொல்லப்படுகிற செய்தி இந்த செய்தியினுடைய கண்டினியூஷனாக இருக்கும்.
அதனால் கவனமாக பாருங்கள், கர்த்தர் இதில் உங்களிடத்தில் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசுவார். வாங்க இப்போ நம்ம செய்திக்குள் போகலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், போன மாதம் நம்ம சந்தித்து கொண்ட போது இந்த கடைசி காலங்களில் லாக்டவுன் போன்ற இந்த கொடிய நேரங்களில் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போவதையும் பல பேர் மனம் சோர்ந்து போவதையும் குறித்து நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இப்படிப்பட்ட காலங்களை சந்திப்பதற்கு முதலாவது நமக்கு கர்த்தருடைய பெலன் தேவை. பெலன் இருந்தால் தான் எது ஒன்றையுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். பெலன் இல்லாவிட்டால் சோர்ந்து போவோம், அல்லது உடைந்து போவோம், முறிந்து போய்விடுவோம். சில சமயங்களில் விசுவாசத்தை விட்டே வழி விலகி கூட போயிடுவோம். அப்போ கர்த்தரிடத்தில் பெலனை பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் இனி வருகிற காலம் மிகுந்த கொடுமை நிறைந்ததும் தீமை நிறைந்ததுமாக தான் இருக்கும். ஒன்று முடிந்தால் வேறொன்று. பிரச்சனை தான் வித்தியாசமாக இருக்கும் ஒழிய நாம் பண்ணுகிற போராட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கை முழுவதும் நிறைய போராட்டங்களை சந்திக்கணும். ஒன்று கொள்ளை நோயா, அடுத்து பாருங்கள் ஒரு வெள்ளமா, அடுத்து வேறு ஒரு காரியமா, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் இனிமே இருக்கும். ஏன்னா வேதத்தில் கர்த்தர் சொல்லிட்டாரு, கடைசி நாட்கள் என்பது உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரை உண்டாயிராத பயங்கரங்கள் அந்த நாளில் உண்டாகும். இனியும் நம்ம அந்த கடைசி நாட்களுக்குள்ளே முழுசாக நுழைஞ்சிடல, அதனுடைய வாசலில் இருக்கிறோம். இப்போ தான் நுழைய ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி வர 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 வாழ்க்கையினுடைய தேவைகள் என்பதும் வாழ்க்கையை நம்ம சந்திப்பது என்பதும் கடினமாய் மாறிக்கொண்டே தான் வரும். இதை சந்திப்பதற்கு ஒரே ஒரு வழி, கடைசி வரைக்கும் நம்முடைய ஓட்டத்தை கரை திரை பிழை இல்லாமல் கர்த்தரோடு கூட ஓடி முடிப்பதற்கு ஒரே வழி தேவனுடைய பலத்தால் இடைக்கட்டப்படுவது தான். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து போராடணும். ஒவ்வொன்றை பாதுகாத்து கொள்வதற்கும் நீங்களே களத்தில் இறங்கி போராடணும். குறிப்பாக உங்களுடைய விசுவாசத்தை இழந்து விடாமல், கர்த்தர் உங்களுக்கு தந்த அழைப்பை இழந்து விடாமல் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்வதற்கு போராடித்தான் ஆகணும். அப்போ போராடுறவனுக்கு முதல் தேவை பெலன். அப்போ போன முறை நாம் சந்தித்து கொண்ட போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கர்த்தரிடத்திலிருந்து பெலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது. பெலனில் ரெண்டு இருக்குது. ஒன்று சாதாரண மாம்ச பெலம், இது ஒன்றுக்கும் உதவாது. இதை வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடலாம், பஸ்ஸில் சண்டை போடலாம், அல்லது ஒரு மார்க்கெட்டில் சண்டை போடலாம். இவ்வளோதான், வேறு இதை தாண்டி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொன்று இருக்குது, உங்களுடைய உள்ளான மனிதனில் ஆவியிலே பலப்படுவது. இனி வர்ற பிரச்சனைகள் முழுசுமே ஆவிக்குரிய பிரச்சனை தான். இந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமானால் ஆவியிலே உள்ளான மனிதனிலே பலப்படணும். அந்த பலத்தை நம்ம பெறுவதற்கு கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன விதமான வசதிகளை வைத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு என்னென்ன விதமான கிருபைகளை வைத்திருக்கிறார், எதெல்லாம் கொண்டு ஆவிக்குரிய மனிதனை ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பெலன் பெற்றுக்கொள்வது பெருசு இல்லை, பெற்ற பெலனை தக்க வைத்து கொள்வது எப்படி, எதனால் இந்த பெலனை இழந்துடுறாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஒரு கூட்டத்துக்கு போவோம், நல்ல வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ மனிதன் ஒரு கூட்டத்தை நடத்துவார். கூட்டத்தில் இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் அளவுக்கு அதிகமாக பீரிட்டு எழும்பும். இனி வாழ்ந்தால் கர்த்தருக்கு தான் வாழணும். இனி நம்முடைய வாழ்க்கையை முழுசும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழிகளை சித்தத்தை நிறைவேற்றி ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கணும் அப்படின்னு வைராக்கியமாக வரும். பலத்தை பெற்றுக்கொள்வோம், அபிஷேகம் பலமாக நம்ம மேலே இறங்கும். கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் ஒரு வாரம் 10 நாள் இந்த பலன் தாங்கினாலே பெரிய காரியம்தான். அதுக்கு பிறகு கொஞ்சமாக நார்மலுக்கு நம்ம திரும்பிடுவோம். அப்புறம் அடுத்த ஒரு கூட்டம் அடுத்த வருஷத்தில் நடத்தப்படும் போது தான் மறுபடியும் நம்ம வந்து வீறு கொண்டு எழுவோம். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். ஏன் இப்படி நடக்குது? நாம் பெற்றுக்கொண்ட பலனில் ஏன் நம்மால் உறுதியாக நிற்க முடியல? பெற்றுக்கொள்ளுகிற பலனை கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த வழிகளிலே இழந்து போகிறோம்? ஏன் இப்படி நடக்குது? இதைத்தான் இன்றைக்கி நம்ம சீரியஸாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். முன்னே போதும் இல்லாத அளவுக்கு இனி வருகிற காலத்தில் தான் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற பலனை இழந்து போக பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டாகும். உங்களை சுற்றிலும் பல பிரச்சனைகளுடைய நெருக்கம் வரும். இதெல்லாம் வரும்போது நாம் பெற்றுக்கொண்ட பலனில் நிலைத்து நிற்பது நமக்கு முடியாததும் கஷ்டமானதுமாக தோன்றும். அப்போ நாம் பெற்றுக்கொண்ட பலனை தக்க வைத்து கொள்வது அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்கிறது பெருசு இல்லை, ரட்சிக்கப்படுவது கூட பெருசு இல்லை. ரட்சிப்பிலே முடிவு வரைக்கும் நிலை நிற்கணும். வேதத்தில் சொல்லுதே,
ரட்சிப்பு என்பது ஒரு நாள் உண்டாகிற ஒரு அனுபவம் அல்ல, இறுதி வரை முடிவு வரை நிலை நின்றவன் தான் ரட்சிக்கப்படுவான் கர்த்தர் சொல்கிறார். ஏதோ நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டேன், 80ல் ரட்சிக்கப்பட்டேன், 90ல் ரட்சிக்கப்பட்டேன், இருக்கட்டும், இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கிறீங்க அது நமக்கு தெரியணும் இல்லை, அதுதான் முக்கியம். அப்போ நாம் பெற்றுக்கொண்ட காரியத்தில் அதை தக்க வச்சுக்கிறணும், ஏது ஒன்றையும் நம்ம இழந்து விடக்கூடாது, அதில் பெலத்தின் மேல் பெலன் அடைந்து வளர வேண்டும். இது எதனால் சம்பவிக்குது, நம்ம பெற்றுக்கொண்ட பெலன் எந்த வழியாக நம்மை விட்டு வெளியே போகுது? வேதத்தில் ஒரு காரியம் சொல்லுது, வெடிப்புள்ள தொட்டி என்ற ஒரு வார்த்தை சொல்லுது. உங்களுக்கு தண்ணி தொட்டி தெரியும், தண்ணி தொட்டியில் தண்ணி ஏற்றி வச்சுருப்போம், ஆனால் அந்த தண்ணி தொட்டியில் சின்ன சின்ன வெடிப்புகள் இருந்தால் நல்லா ராத்திரி ஏற்றி வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் ஒன்றுமே இருக்காது, அதில் காஞ்சி போயிடும். அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வெளியே போய் அந்த தொட்டி இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதுக்கு பேர் வெடிப்புள்ள தொட்டிகள். அப்போ ஒரு தொட்டியை நம்ம நிரப்ப போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல அந்த தொட்டியில் எந்தெந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குது, எந்தெந்த இடத்துல வெடிப்பு இருக்குது, எந்தெந்த இடத்துல அந்த தண்ணி வெளியே போவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை முதல்ல நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், அதை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தாமல் அதில் தண்ணியை பிடிச்சி வச்சிங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், நிற்கிற மாதிரி தெரியும், போகிற மாதிரி போயிடும். நம்மில் பல பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான், நிற்கிற மாதிரி இருக்கும், கர்த்தருக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கும், கர்த்தருக்குன்னு வைராக்கியம் பாராட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெலன் ஆவிக்குரிய கிருபை ஏதோ ஒரு வழியிலே நம்முடைய தொட்டியிலிருந்து வெளியே போய் விடுகிறது. முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, கர்த்தரிடத்துலேருந்து ஒரு கிருபையை பெறுவதற்கு முன்னால், ஒரு பெலனை பெறுவதற்கு முன்னால், அது வெளியேறி போவதற்கான வாசல்கள் வெடிப்புகள் என்னென்ன நமக்குள்ளே இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அந்த வெடிப்புகளை அடைச்சிட்டு அப்புறம் கர்த்தருடைய கிருபையையும் பலனையும் பெற்றுக்கொண்டால் நம்ம அந்த பலனை எப்பொழுதும் நம்மிடத்தில் தக்க வைத்து கொள்ளலாம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என் ஜனங்களிடத்தில் 2 குறை இருக்குது. அந்த 2 குறை என்னன்னு அவர் சொல்கிறார் பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 2:13 அவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். நான் தான் ஜீவ தண்ணீர், அவருடைய ஜீவ ஆதாரத்தை, அவருடைய ஜீவனுக்கு அடுத்த தேவைகளை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் நான் தான், என்னை விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டி, அதை தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்டு அதில் ஒரு திருப்தி அவனுக்கு. பாருங்கள், நாங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் கட்டியிருக்கோம், எவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்கிறோம் என்று ஒரு திருப்தி. இது நான் கட்டினது, நான் உருவாக்கினதுன்னு. ஆனால் தண்ணியை ஊற்றி பார்த்தா தான் உங்கள் வண்டவாளம் தெரியும், அது நிற்காது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு தொட்டி உன்னிடத்தில் இருப்பது பெருசல்ல, தேவனிடத்தில் கிருபையை பெற விரும்புவது பெருசல்ல, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பது பெருசல்ல, இன்னொரு பக்கத்தில் அது லீக்கேஜ் இருக்கே, அது அடைக்கணுமே, அதை அடைச்சிட்டு நீ இதை செய்தால்தானே சரியாக இருக்கும். சில ஆட்கள் நம்ம பார்ப்போம், நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வேதம் வாசிப்பாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க, ஆனால் இன்னொரு பக்கத்தில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபைகளை இழந்து போவதற்கான வாசல்களை அடைக்காமல் இருப்பாங்க. அதனால் என்ன செய்யும், இவர் ஊழியம் செய்கிறதுனால கிடைச்ச கிருபை, இவங்க தியானம் பண்ணதுனால கிடைச்ச பலன், அவர்கள் கர்த்தரோடு கூட பேசி ஜெபிச்சதுனால கிடைச்ச வல்லமை, இதெல்லாம் இந்த வெடிப்புகள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி வெளியே போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி போய்விடும், கடைசியில் தொட்டி அப்படியே வறண்டு காய்ந்து போக ஆரம்பிக்கும். இதனால் தான் நம்ம எவ்வளவோ உழைத்தும் பிரயாசப்பட்டும் ஒரு பொத்தல் பையிலே பணத்தை போட்ட மாதிரி அது போட்ட வேகத்தில் காணாமல் போய்விடுகிறது. அப்போ முதல்ல வெடிப்புகளை குறித்து கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல அடைக்கணுமோ அதை பற்றி கவனமாக இருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, சங்கீத புஸ்தகம் 1:1 சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து சொல்லலாம். நான் உங்களுக்கு வாசித்து சொல்கிறேன் பாருங்கள், ஒருவன் எப்பொழுது பலம் அடைந்து வளர்ச்சி அடைந்து இலை உதிராதிருக்கிற மரம், அவன் பெற்றுக்கொண்ட கிருபையில் எது ஒன்றையும் இழக்காமல் இலை உதிராதிருக்கிற மரம், ஒரு இலை கூட லாஸ் இல்லை அந்த மரத்தில், என்ன இருந்துச்சோ அது அப்படியே அதில் வளர்ச்சி தான் அடைகிறது, அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு அவன் என்ன செய்யணும், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்குன்னா, துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்யவான். அவன் நீர்க்கால்களின் ஓரங்களில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இலையுதிராதிருக்கிற மரம்னா ஒரு சின்ன லீக்கேஜ் கூட இல்லை, ஒரு சின்ன லாஸ் கூட இல்லை. அவன் வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடைகிறான். எந்த இழப்பும் இல்லாத வளர்ச்சி, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை பெறுறதுக்கு அவன் என்ன செய்யணுமா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கணும். இது மாத்திரம் போதுமா ஐயா? இல்லை, அவன் அடைக்க வேண்டிய வெடிப்பை முதல்ல அடைக்கணும். அதான் சொல்கிறார், துன்மார்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் நிற்கிறது, பரியாசக்காரரோடு இணக்கம் காட்டுவது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தால் நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபை உங்களிடத்துல தங்கி இருக்காது. அதனால தான் அவர் முதல் வசனத்தில் சொல்லும்போதே அடைக்க வேண்டிய வெடிப்புகளை பற்றி அவர் பேசுகிறார். ஒரு மனிதன் வளரும்போது அவன் தேவனிடத்தில் கிருபைகளை பெறும்போது தேவனை ஆராதிக்கிறதுனால தியானிக்கிறதுனால ஊழியம் செய்கிறதுனால அவன் பெறுகிற கிருபைகளை பெறும்போது அதை இழந்து விடாமல் இருக்க முதல்ல அவன் என்ன செய்யணும், அடைக்க வேண்டியது, வெட்ட வேண்டியது, வெடிப்புகளை முதல்ல சமன் பண்ணணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ இரவும் பகலும் தியானி, என் வேதத்தில் பிரியமாறு. ஆனால் அதுக்கு முன்னால் நீ வேற ஒன்று செய்யணும், தண்ணி தொட்டியை நிரப்புவதற்கு முன்னால் தொட்டியை சரி பண்ணணும். துன்மார்கரின் ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நிற்காமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் அவர்களோட இணங்காமல் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் நீ ஊழியம் செய்தினா அது நிற்கும். அப்புறம் நீ தியானம் பண்ணினா அந்த பலன் உனக்குள்ளே நிலைக்கும். அப்புறம் நீ கர்த்தருக்கின்ற கிரியை செய்தினா அந்த கிரியை உனக்கு கனி கொடுக்கும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்மில் பல பேர் தொட்டியை நிரப்புறதில் கவனமாக இருக்கும் ஒழிய தொட்டி எப்படி இருக்குங்கிறத பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். தொட்டியில் கண்ணுக்கு தெரியாத தெரிந்த பல வெடிப்புகள் இருந்தும் இந்த வெடிப்பு என்ன செய்து விட போகிறது, இதன் வழியாக மிஞ்சி போனால் எவ்வளோ வெளியே போயிடப்போகுது, தொட்டி இவ்வளோ பெருசாக இருக்கே அதில் நிலைக்கும் என்று நீங்கள் வெடிப்புகளை குறித்து அலட்சியமாக இருந்தால் ஒரு சின்ன துவாரம் போதும், கப்பலே கவிழ்த்திரும். ஒரு பென்சில் அளவுக்கு உண்டான சின்ன துவாரம் விழுந்தால் கூட கப்பல் உள்ளே போய்விடும். அதே மாதிரி தான் இந்த வெடிப்புகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் நம்ம தேவனிடத்தில் பல நன்மைகளை பெற்றாலும் கிருபைகளை பெற்றாலும் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றாலும் நம்மால் அந்த பலனை நிலைச்சு முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வெடிப்புகளை குறித்து நாம் அக்கறை பாராட்டுவதில்லை. நம்ம கர்த்தரிடத்தில் பெறுவதை பற்றி தான் நம்ம கவனப்படுவோம். ஆண்டவரிடத்திலிருந்து இன்னும் நாம் பலன் பெறுவது எப்படி, கிருபை பெறுவது எப்படி தான் பார்ப்போம். நீ அவைகளை பெற்றுக்கொண்டாயே, அதை காத்து கொள்வதுக்கு என்ன வச்சுருக்கிற, நீ கர்த்தரிடத்தில் கொண்டு போய் போடும்னு கேட்குற பையி எப்படிப்பட்ட பையி? சில சமயத்தில் வெடிப்புள்ள தொட்டியை காமிச்சு நிரப்பும் என்று சொல்லும்போது கர்த்தரதை நிரப்புகிறது இல்லை. பொத்தல் பையை காமிச்சு இதில் போடும் என்று சொல்லும்போது கர்த்தரதில் போடுகிறது இல்லை. நீங்கள் வெளியே வந்து நம்ம புலம்பிகிட்டு இருப்போம், எவ்வளோ தடவை நான் ஜெபிச்சிட்டேன், எவ்வளோ தடவை உபவாசம் பண்ணிட்டேன், எவ்வளோ தடவை இந்த கர்த்தரிடத்தில் கேட்டுட்டேன், அழுது புரண்டு மன்றாடி கேட்டுட்டேன், ஆண்டவரே கொடும் கொடும் என்று சொல்லி மடிப்பிச்ச கூட்ட நான் கேட்டுட்டேனே. நீ மடிப்பிச்ச கேட்டது உண்மைதான், ஆனால் உன் மடி சரியில்லையே. நீ கர்த்தரிடத்தில் கொண்டு போய் வைக்கிற அந்த பை பொத்தல் பையாச்சே, கர்த்தர் கொடுக்குன்னு நினச்சி தான் உன் பையை பார்க்குறாரு, அந்த பையில் ஓட்ட. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த பையில் போட்டால் அது அவனுக்கும் பயன்படாது எனக்கும் பயன்படாது, இது யாருக்கும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிடுமேன்னு சொல்லி பொத்தல் பையில் யாராவது போடுவாங்களா? அதனால்தான் கர்த்தர் அந்த ஜபத்தின் சத்தத்துக்கு பதில் கொடுப்பதில்லை. ஒரு தொட்டியை கட்டி வைத்து கர்த்தாவே இதை நிரப்பும் 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 நிரப்பும்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் கர்த்தர் அந்த தொட்டியை பார்க்கும்போது இது வெடிப்புள்ள தொட்டி, அவருக்கு நிரப்பு ஆசை தான், ஆனால் அது நிரப்புனா நிற்காதே, இதில் இவ்வளோ வெடிப்பு இருக்குதே, இந்த வெடிப்புகளை முதல் நம்ம சரி பண்ணணும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒரு கிருபையை நீங்கள் பெற்றீங்கன்னா அதை விருதாவாக நீங்கள் வாங்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க,
ஆண்டவரே எனக்கு இந்த வரம் வேண்டும், இந்த வல்லமை வேண்டும், இந்த கிருபை வேண்டும் என்றால் அந்த கிருபையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒரு திட்டம் உங்களுக்குள்ளே இருக்கணும். சும்மா இருக்கட்டுமே நமக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையை விருதாவாக வாங்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபை வாங்கி சும்மா வச்சிருக்கக்கூடாது. கர்த்தருடைய பலத்தையோ கர்த்தருடைய இரக்கத்தையோ வாங்கி சும்மா வச்சிருக்கக்கூடாது. பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு சகோதரி அவங்க வந்து எங்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒரு ஏறத்தாழ 30 வருஷம் இருக்கும். அப்போ அவர்கள் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கு மருத்துவம் முடித்திருந்தார்கள். வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணி இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க. அப்போ என்னிடத்தில் ஜெபம் பண்ண வரும்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, பிரதர் நானும் நல்லா வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நானும் கர்த்தருக்குன்னு நல்லா மினிஸ்ட்ரி பண்ணணும், ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே நிரம்பி வழியணும், நான் கர்த்தருக்குன்னு அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ சிஸ்டர் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் அந்த மருத்துவ படிப்புக்கும் அதுக்கு ஜெபம் பண்ண வேண்டாமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, அதுக்கு ஜெபம் பண்ணுங்கள், அதுதான் மெயினாக நம்ம செய்ய போகிறோம், கர்த்தருடைய கிருபையை நம்ம வாங்கிக்கிறணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர்களுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் ஒன்று இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு என்னென்னா அபிஷேகம் வேணும், கிருபை வேணும், அதை பயன்படுத்துவதற்கான திட்டம் அவர்கள் இடத்துல இல்லை. அவர்களுடைய நோக்கம் முழுவதும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், அதுக்குத்தான். ஆனால் கர்த்தரிடத்துல இதையும் சேர்த்து வச்சா தான் பிரியப்பட்டு நம்ம கேட்குறத கொடுப்பாரோன்னு நினச்சி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த வரங்களை வாங்கினா உங்களால் அதை உபயோகப்படுத்த முடியுமா? ஒரு தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் வாங்கினா உங்களால் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த கிருபையை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு. இல்லை நேரம் கிடைக்கிற நேரத்தில் நான் செய்வேன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நேரம் கிடைக்கிற நேரத்தில் செய்வதற்கானது அல்ல இது. அப்போ நல்லா ஒரு காரியத்தை நாம் ஆண்டவரிடத்தில் தெரிந்து கொள்ளணும். பாருங்கள், எல்லாருக்கும் 9 வரம் பெற ஆசை தான், 9 வல்லமைகளை பெற ஆசை தான். கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, என்ன வேண்டும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, 9 வரங்களில் என்ன வேணும், 9 வேணும் அப்படின்னா நிறையா பேர் எழுதுவாங்க. ஆசை தான், ஆனால் நீ வாங்கி அதை என்ன செய்ய போகிற, ஏதாவது உனக்கு திட்டம் இருக்கா? உன்னை கர்த்தர் அழைக்கணும்னு ஆசை தான், அழைச்சா நீ அதை செய்வியா? அதெல்லாம் தெரியாமல் தேவனிடத்தில் கிருபைகளை வாங்கி கொண்டு அதை மூட்டை கட்டி ஓரத்தில் வச்சுட்டா நீங்கள் தான் அதுக்கு கணக்கு சொல்லணும். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதீர்கள், அதை நீங்கள் பயன்படுத்த முடியும்னா வாங்குங்க, அதை கொண்டு கர்த்தருக்கு நீங்கள் கிரியை செய்ய முடிஞ்சால் வாங்குங்க, ஒரு பேருக்காக, பேர் பிரஸ்தாபத்துக்காக, மற்றவர்களுக்கு முன்னால் உங்களை உயர்த்தி காண்பிப்பதற்கெல்லாம் கிருபையை வாங்காதீங்க. எத்தனை தீர்க்க தரிசனத்தை வாங்கினவர்கள் வீட்டிலே அடிப்பு நடியில் முடங்கி கிடக்கிறீர்கள் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்னால் எனக்கு இதை தாரும் அதை தாரும்னு சொல்லி பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணி தேவன் கொடுத்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கி வேண்டாத வேலை வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களை காட்டணும், ஒரு கிருபை வேணும், ஆனால் பயன்படுத்த மாட்டீங்க, வெளியே படியை விட்டு இறங்க மாட்டீங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. அந்த அபிஷேகம் உனக்கு என்னத்திற்கு? அந்த வரம் உங்களுக்கு என்னத்திற்கு? அந்த வல்லமை நமக்கு என்னத்திற்கு? சும்மா ஒரு பேருக்கு தீர்க்க தரிசனம், நான் கூட தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன், சொல்லி என்ன சாதித்தாய் நீ? நான் கூட சுவிசேஷம் அறிவிப்பேன், அறிவிச்சு எத்தனை பேரை உள்ள கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தீங்க நீங்கள்? அப்போ யோசித்து பார்க்கணும். தேவனுடைய கிருபையை பெற்றால் அந்த கிருபையை நீங்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்துவதற்கு உனக்கு முடியாதா, சோம்பேறியா, அல்லது அதற்கு வாய்ப்பு இல்லையா? வாங்காத. ஏன்னா நீ பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு கிருபையை குறித்தும் கர்த்தருடைய அழைப்புகளை குறித்தும் வரங்களை குறித்தும் வல்லமையை குறித்தும் கணக்கு சொல்லணும். நீங்கள் கர்த்தர் நீ விளையாடுறதுக்காக கொடுக்குறாரு, அதனால் சொப்பா அதை வைத்துக்கொண்டு விளையாடுவதற்கு. கர்த்தர் நமக்கு கொடுக்குறார் என்றால் அதில் ஏற்ற கணக்கை நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கணும். ஒரு அருமையான வேத வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 6:1 பவுல் இப்படி சொல்லுகிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாக பெறாதபடி உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். கிருபையை வாங்காதன்னு யாராவது புத்தி சொல்லுவான் ஐயா? இவர் சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையை வாங்குனா பயன்படுத்தணும், சும்மா விருதாவாய் வாங்காதபடிக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஏனென்றால் இப்படி விருதாவா வெளி பார்வைக்கு பேச்சுக்காக வாங்கி வைக்கிற கிருபையெல்லாம் கடைசியில் நீங்கள் கணக்கு சொல்ல வேண்டி வரும், நீங்கள் பெரிய கண்ணியில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவன் கிருபை தருகிறவர் தான், தேவனிடத்தில் கிருபைக்காக ஜெபிக்கணும் தான், ஆனால் அந்த கிருபையை நீ வாங்குவதில் பெறுவதில் உன்னுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கணும். அதை சும்மா விருதாவாய் வைத்திருக்க போகிறீர்கள் என்றால் வாங்காதீங்க,
நான் உங்களுக்கு அதை பிரதான புத்திமதியாக சொல்கிறோம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடி உடன் வேலை ஆட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இதற்கொப்பான இன்னொரு வசனத்தை பாருங்க, கலாத்தியருடைய புஸ்தகம் 2:21 அதே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். இதெல்லாம் கர்த்தரிடத்தில் நான் வாங்கின கிருபை. நான் ரட்சிக்கப்பட்டது, நான் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டது, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டது, ஊழியம் செய்வது, ஒப்பு கொடுப்பது எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபை. நான் தேவனுடைய இந்த கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நான் என்னென்னலாம் வாங்கினேனோ, ரட்சிப்பை வாங்கினேன்னா அதை விருதாவாக வச்சிருக்கிறதில்ல. அந்த ரட்சிப்பை மற்றவருடைய ரட்சிப்புக்காக நான் செலவிடுகிறேன். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்பட்டேன்னா அதை நான் விருதாவாக பெறலை, அதை வச்சு நான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றப் போகிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, வீணாக்குகிறதில்லை. அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய பலத்தையும் கர்த்தருடைய கிருபையும் பெறும்போது கவனப்பட வேண்டிய ஒரு காரியம், இந்த பலனை நான் எந்தெந்த வழிகளிலே இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, என் வாழ்க்கையில் என்னென்ன விதமான வெடிப்பு இருக்கிறது, என் தொட்டி எப்பொழுது நிரம்பியிருக்கும், என் தொட்டியில் என்னென்ன லீக்கேஜ் இருக்குது, என்னென்ன இழப்பு இருக்குது, இதெல்லாம் ஒன்றுன்னா பார்த்து சீர்படுத்தணும். சில ஆட்களை பாருங்கள், கர்த்தர் அழைக்கும்போது ஒரு பலம், ஒரு வல்லமை, பலத்தின் மேல் பலம் எல்லாம் பெறுவாங்க. இந்த சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும், சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கும், அதை கவனமாக பார்க்காம விட்டுருவாங்க. அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தாங்கள் பெற்றிருந்த கிருபையெல்லாம் இழந்து இவனா இப்படி ஆகிவிட்டான் என்று சொல்லுகிற அளவிற்கு வளர்ச்சியம் அடைந்து அவமானப்பட்டு எல்லா கிருபைகளையும் இழக்க கொடுத்து விட்டு தன்னிச்சையாக சுற்றி கொண்டிருப்பாங்க. இவர்களைத்தான் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று வேதம் சொல்லுது. இலக்கில்லாமல் ஓடுவாங்க, அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அப்படி நாம் பார்த்து பரிதாபப்படுகிற ஒரு மனிதனை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய வெடிப்புள்ள தொட்டியை சரிப்படுத்தி கொள்ளாததுனால கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபையை எப்படியெல்லாம் இழந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய தொட்டியில் இந்த வெடிப்புகளை பற்றி கர்த்தருடைய வேதம் பேசுகிறது. அந்த வெடிப்புகள் என்னவென்னவெல்லாம் என்று நாம் கண்டுபிடிச்சு நம்முடைய தொட்டியிலையும் நம்முடைய கிருபையை போக்கடிக்கக்கூடிய இப்படிப்பட்ட வெடிப்புகளை காணும்போது அதை உடனே அடைக்கணும், நிவர்த்தி பண்ணணும், அதை மூடணும். அதை குறித்து நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா இதிலெல்லாம் என்னங்க வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் சட்டம் பேசி கொண்டிருப்பீர்களானால் சீக்கிரமே எல்லாவற்றையும் இழந்து தெருவில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். வேதத்தில் நீங்கள் பாருங்கள், சிம்சோன் என்ற ஒரு மனிதன், ஒரு மனிதன் பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னால் கர்த்தரால் அவனுடைய பிறப்பை பற்றி முன்னறிவிப்பு செய்தவர்கள் ரொம்ப கொஞ்சம். இயேசுவை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒருவன் பிறப்பதற்கு முன்னால் அவனுடைய பிறப்பை பற்றி கர்த்தர் முன்னறிவித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுவது ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழைப்பில், முக்கியமான அழைப்பிற்கு ஏற்படுத்தப்பட்டு பிறப்பதற்கு முன்பாகவே முன்னுரைக்கப்பட்டு பிறந்தவன் சிம்சோன். அவனுடைய தாய் ஒரு நாள் வயல்வெளியிலிருந்து திரும்பி வர்றாங்க. ஒரு தேவ தூதன் அவளை சந்திக்கிறான், அவளிடத்தில் பேசுகிறான், ஸ்திரீயே, உன் வயிற்றிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு இரட்சகனை பிறக்க பண்ணுவார். அவனை நீ நசரை விரதத்தில் வளர்க்கணும், அவனுக்கு என்னென்னலாம் செய்யணும், அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார் என்று. உடனே அந்த அம்மா வழியில் ஒரு தேவதூதனை பார்த்ததுனால பயந்து போய் தன்னுடைய புருஷன் இடத்துல போய் அதை சொல்கிறாங்க. அவருடைய புருஷனும் அந்த இடத்துக்கு திரும்பி வரும்போது தேவதூதன் இன்னும் அங்கே தாமதித்து நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் தரப்போகிறார். இன்றைக்கி அநேக பெலிஸ்தர் கையிலே அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் வம்சத்தாரை விடுவிக்கும் இரட்சகனாக கர்த்தர் அவனை ரட்சிப்பின் திட்டத்துக்கு பயன்படுத்த போகிறார். அவனை பார்த்து எல்லாரும் பயப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னறிவிப்பு சொல்லுகிறார். இந்த கதையை, இந்த சம்பவத்தை முதல் முறையாக படிக்கும்போது நமக்கு இந்த ஆள் என்னமோ பெருசாக செய்யப்போகிறான் போல் இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு தோற்றம் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியும் சிம்சோனுடைய பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும்.
ஆனால் முதல் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா என்னென்னு நினைப்பீங்க, இவ்வளோ பெரிய பில்டப்பு, இந்த ஆள் வர்றதுக்கு முன்னால் தேவதூதனால் முன்னறிவிக்கப்பட்டு அவன் என்னென்ன செய்வான்லாம் சொல்லப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற நிந்தையை நீக்கி போடுவான் என்று சொல்லப்பட்டு தேவன் தம்முடைய தூதனையே அனுப்பி சொல்ல வைத்து அவன் பிறக்கும்போதே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பை கொடுத்து நசரைய விரதத்தை கடைபிடிக்கும்படி சொல்லி எவ்வளோ பெரிய காரியம் ஐயா, என்னமோ சாதிக்க போகிறாராக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா, அவனை அடுத்தடுத்த அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம். அவன் பெலிஸ்தருடைய கூடாரங்களிலே பெலிஸ்தருடைய இருப்பிடங்களிலே கண் பிடுங்கப்பட்டு கைகளிலே விலங்கு பூட்டப்பட்டு மாவரைத்து கொண்டிருக்கிறான். அப்போ பெலிஸ்தி அதிபதிகள் கூடி வருகிற இடத்துல அவனை வேடிக்கை காட்ட கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. யாரை? இவ்வளோ பெரிய பலவானை, கர்த்தரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவனை, தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவனை, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை ஏதோ ஒரு வழியில் இழந்ததுனால இன்னைக்கு பலவீனமடைந்து சீனமடைந்து அவமானப்பட்டு இன்னைக்கு அந்நியர்கள் நடுவில் கோமாளி மாதிரி வேடிக்கை காட்டி வித்தை காட்டி கொண்டு அடிமை போல மாவரைத்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியில் பார்க்குறோம். என்னதான் நடந்தது? அவன் தன் வாழ்க்கையில் தன்னுடைய வெடிப்புகளை குறித்து கவலை இல்லாமல் இருந்தான். அதுதான் காரணம். தேவன் அவனுக்கு தந்த எல்லா கிருபையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெடிப்புகள் வழியாக வெளியேறி போய்கொண்டே இருந்தது. அதை அவன் அறியவும் இல்லை, உணரவும் இல்லை. அவன் செய்த பல முட்டாள்தனமான காரியங்கள், சிம்சோனுடைய பேரை கட்டால பயந்தாங்க. உலகத்தில் சிம்சோன் மாதிரி ஒரு மனிதன் இன்றைக்கு வரைக்கும் பிறந்திருப்பானா என்பது சந்தேகம். 3000 பேரை ஒரே ஆளாய் நின்று அடித்து கொலை செய்தவன். எல்லாம் பெலிஸ்தர்கள், ராட்சதர்கள் மாதிரி இருப்பாங்க. அவ்வளவு பேர் நடுவில் இவன் ஒரே ஆளாய் நின்று கழுதையினுடைய தாடை எலும்பு வச்சு 3000 பேரை கொன்று போட்ட ஆள். இந்த ஆள் அடுத்து மாவரைப்பான்னு யாராவது நினைச்சாங்களா? ஒரு வேடிக்கை பொருளாவான் என்று யாராவது நினைச்சாங்களா? தனக்கு கிடைத்த ஸ்தானத்தை தக்க வைத்து கொள்ளாததுனால, அழைப்பை தக்க வைத்து கொள்ளாததுனால எவ்வளவு கொடிய கீழான அவமானகரமான ஒரு இடத்துக்கு அவன் தள்ளப்பட்டான் என்பதை யோசித்து பார்க்கணும். நம்முடைய விடிப்புகளை குறித்து நாம் கவலை இல்லாமல் இருக்கிறதுனால எங்கேயோ இருக்க வேண்டிய நாம், உன்னதத்திலே உயரத்திலே இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு சூழ்நிலைகளுக்கு முன்னால் கை கட்டி கொண்டு நிற்கிறோம். சபையினுடைய நிலைமை இன்றைக்கி அப்படித்தான். அவர்கள் நல்லா வாழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையெல்லாம் போக்கடிச்சிட்டு, கர்த்தர் கொடுத்த மகிமையெல்லாம் போக்கடிச்சிட்டு இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கு நடுவிலும் கை கட்டி நிற்கிற ஒரு சூழ்நிலை. சர்ச்சை நடத்தாதன்னா நடத்தாது, அவ்வளோதான். சர்ச்சுக்கு போக முடியாது, போகலை, எல்லாத்தையும் விட்டுறணும், ஓகே விட்டுறோம். எப்படி ஒரு கீழான நிலைமையில் போயிடும் பாருங்கள். ஒரு காலத்தில் பலவான்களாக இருந்து ரோம சாம்ராஜ்யங்களுக்கே சவால் கொடுத்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி கை கட்டி வாய்ப்புத்தி மாவரைத்து வேடிக்கை காட்டி கொண்டு எப்படி இருந்திருக்க வேண்டிய பலவான்கள் இன்றைக்கி பாருங்கள், மேடையில் என்னென்னலாம் கூத்து பண்ணி கொண்டு, முகத்தில் சாயங்களை பூசிக்கொண்டு ஜனங்கள் நடுவில் ஒரு வேடிக்கை பொருளாக மாறி எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே போயிட்டோம். சரி, சிம்சோன் இடத்துல இருந்த பலவீனங்கள், அவருடைய கிருபை இழந்து போவதற்கு காரணமாக இருந்த வெடிப்புகள், அதை குறித்து அவன் எப்படி அலட்சியமாக இருந்தான், ஒன்று ரெண்டு காரியங்களை நம்ம மிக முக்கியமாக நம்ம இன்றைக்கி எடுத்து பார்க்க போகிறோம். அவன் அழைக்கப்பட்ட போதே தேவனாலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன், அவன் பிறப்பதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒருவன் பிறப்பான் என்று கர்த்தராலே அடையாளம் காட்டப்பட்ட ஒருவன் சிம்சோன். அப்போ அவனுடைய அந்த ஊழியம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நமக்கு உண்டாக்கிச்சு. அது மாத்திரம் இல்லை, அதற்கு பிறகு கர்த்தர் அவனை பயன்படுத்தின விதம் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. பலவானாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், நசரேய விரதம். நசரேய விரதத்தை குறித்து எண்ணாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் தெளிவாய் பல காரியங்களை சொல்கிறது. ஓய்வாக இருக்க நேரத்தில் படித்து பாருங்கள். நசரேயன் எப்படி இருக்கணும்? நசரேயர்களுக்கு ரெண்டு விதமான நசரேயர் இருக்காங்க. நசரேயத்துவ விரதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம். நான் நசரேயனாக இருக்கிறேன் 6 மாதத்துக்கு அப்படின்னு பொறுத்துன்னு எடுத்துக்கொண்டால், 6 மாதம் என்னுடைய முடியை வெட்டக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அதுக்கு நிறைய கட்டளைகள் இருக்குது 6 மாதம். இன்னும் சிலருக்கு 1 வருஷம் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. 1 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த விரதத்திலேருந்து வெளியே வந்து விடுவார்கள். ஆனால் சிம்சோன் வாழ்கிற காலம் முழுசுமே நசரேயனாக இருக்கணும். அவன் தன்னுடைய ஜீவ காலம் முழுவதும் நசரேயனாக இருக்கணும்னு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டிருந்தான். அந்த கட்டளை பெற்றுக்கொண்டு இவ்வளோ பெரிய பாக்கியமாய் இந்த கட்டளை பெற்றுக்கொண்ட மனிதர்களை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது.
சிம்சோனுக்கு விசேஷமாய் கர்த்தர் பெயர் வைத்து அழைத்து அவன் எப்படி எப்படிலாம் என்ன செய்வான் என்றெல்லாம் சொல்லியிருந்தான். அவன் செய்த முதல் தவறு என்ன யோசித்து பாருங்கள். அவனை எப்படி வளர்க்கணும், அவனை எப்படி ஆளாக்கணும், அவனை எப்படி கொண்டு வரணும், இது எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுடைய தகப்பன் தாயிடத்தில் பேசியிருந்தார். இவனுடைய முதல் விழுகை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, தன்னை நடத்த வேண்டியவர்களை விட்டு பிரிந்தான். அதுதான் முதல்ல ஒரு ஒரு இடத்துல சொல்லி கர்த்தர் இவன் இப்படி நடத்து, இவனை நான் இப்படி எப்படியால் நான் வந்து நடத்த போகிறேன், இவனை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, இதை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பார். நீங்கள் எப்போ அவர்களை விட்டு பிரியிறீங்களோ, உங்களை ஒரு சபையில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தால் ஒரு நோக்கம் இல்லாமல் சபையில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். அந்த சபையில் அவர்களை நடத்தும்படிக்கு அவர்களுடைய இருதயத்திலே ஒரு பாரத்தை தந்து இந்த சபையினரை இப்படி இப்படிலாம் நடத்தணும்னு ஒரு திட்டத்தை சொல்லியிருப்பார். உங்களை நடத்தும்படி கர்த்தர் யாரிடத்திலே திட்டங்களை கொடுத்துருக்கிறாரோ அவர்களை விட்டு நீங்கள் பிரிவது தான் முதல்ல உங்களுடைய விழுகைக்கு காரணம், முதல் வெடிப்பு. அவர்களை விட்டு நீங்கள் பிரியும்போது நீங்கள் ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கவனத்தில் முக்கியமாக நீங்கள் வைக்கணும். ஏன் பிரிகிறாங்க? சிம்சோன் குழந்தையாக இருக்கும்போது தன் தாய் கையை தகப்பன் கையை பிடித்து கொண்டு தான் போயிருப்பான். அவங்க இதை பார்க்காத, தொடாத, எடுக்காத அப்படின்னு சொன்னால் கேட்டிருப்பார். இப்போ சிம்சோன் வளர்ந்து வாலிபன் ஆகிவிட்டார். அவருக்கு தனக்குத்தானே தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும் என்கிறது போல ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. ஆகவே என்ன செய்தார், எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லணுமா, எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லணுமா, நான் என்ன சின்ன பிள்ளையா என்று சொல்லி, சில சமயம் வளர்ச்சி நம்மை அதீதமாக யோசிக்க வைத்து விடும். வளர்றது நல்லது, ஆனால் அந்த வளர்ச்சி உங்களை வேலி தாண்ட விட்டுறக்கூடாது, உங்கள் பலத்தை ரொம்ப நம்பிடக்கூடாது. சிம்சோன் இப்போ வளர்ந்து விட்டான், ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவமுள்ள ஒரு மனிதனாய் மாறிவிட்டான், ஒரு வாலிபனாய் மாறிவிட்டான். இன்னும் அம்மா பின்னால் அப்பா பின்னால் சுற்றிட்டே இருக்கணுமா என்று சொல்லி அவர்களை விட்டு விலகினான். மற்ற தகப்பன் தாய் எப்படியோ நமக்கு தெரியாது, ஆனால் சிம்சோனை பொறுத்தளவில் இவங்க வெறும் தகப்பனும் தாயும் மாத்திரமல்ல, அவனை குறித்து அவனை எப்படி கொண்டு வரணுங்கிற காரியத்தில் கட்டளை பெற்ற தகப்பனும் தாயும். ஒரு சாதாரண பேரளவில் உள்ள தகப்பன் தாயாக இருந்தால் கூட நீ பிரிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் இவர்களிடத்துல தான் இவன் யார், என்ன செய்வான், இவனை என்ன செய்யணும், இவனை எப்படிலாம் வளர்க்கணும் என்ற பல காரியங்களை, திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை இப்படி நடத்தும்படிக்கு கர்த்தர் மனிதர்களை ஏற்படுத்தியிருப்பார், சபைகளை ஏற்படுத்தியிருப்பார், சில குழுமங்களை ஏற்படுத்தியிருப்பார். நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். அதில் இருந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்த உடனே, ஏன் அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதா, அவர் பேசுகிறது என்னால் பேச முடியாதா, அம்மா நடக்கிற மாதிரி என்னால் நடக்க முடியாதா, நான் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி பிரிஞ்சு போகலாம். சிம்சோன் பாருங்கள் எப்படி மாறினான் என்று. அப்படியே அங்கே வேதத்தில் சொல்லுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:5-9 உண்டான வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்லாத் என்கிற ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்போ இவங்க அப்பா அம்மா அந்த இடத்துல இல்லை, அவர்கள் உள்ளே நடந்து போய்கொண்டிருக்கும்போது இவன் கொஞ்சம் விலகி வேறு பக்கத்தில் போயிருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஒரு பாலசிங்கம் எதிர்பட்டது. சிங்கத்திலேயே ஆபத்தானது பாலசிங்கம்தான். வயசான சிங்கம் கூட கொஞ்சம் யோசிக்கும், பாலசிங்கம் எதிர்க்கும் யோசிக்காது, பின்னிடாது, பலம் உள்ளது. அது அவனுக்கு எதிர்பட்டது, அது வரைக்கும் தப்பில்லை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போனது தப்பில்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம், கொஞ்சம் விலகி போயிருக்கலாம், ஒரு சிங்கம் எதிர்பட்டலாம், அதை அடித்தான், அது வரைக்கும் தப்பே இல்லை. ஆனால் தன்னை நடத்துகிறவர் இடத்துல மறைச்சாம் பாருங்க, அதுதான் முதல் தவறு. அவர் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி தன் தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் சேர்ந்து கொண்டான். ஒரு மனிதன் பாருங்க, ஒரு சிங்கத்தை அடித்தான் விடுவானா, அட்டப்படத்தில் போட்டுற மாட்டானா, உடனே வாட்ஸ்அப்பில் எடுத்து சிங்கத்தோடு நின்று செல்ஃபி எடுத்து போட்டுற மாட்டானா, ஒரு பரபரப்பு இருக்காதா? தான் செய்ததை சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு அலட்சியம், இதை போய் எதுக்கு அவங்ககிட்ட சொல்லி என்ன செய்ய போகிறாங்க, இதை ஏன் அவரிடத்துல சொல்லணும், அவனுக்கு அலட்சியம். யார், தன்னை நடத்தும்படிக்கு கட்டளை பெற்றவர்கள்,
அவனுக்கு கற்பிக்கும்படிக்கு கட்டளை பெற்றவர்கள் வெறும் தகப்பன் தாய் மாத்திரமல்ல, அவனை நடத்தி கொண்டு போகிற நடத்திப்புக்காரர்கள் உங்களுக்கு அப்படி இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு அலட்சியம் வந்து விடுகிறது. இதை போய் எதுக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டு, நாம தான் வளர்ந்துட்டோமே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவங்க கேட்டு என்ன செய்ய போகிறாங்க என்று சொல்லி அவன் பேசாமல் இருந்து விட்டான். அவன் பேசி சொல்லியிருந்தால் அவன் அந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் விழுந்திருக்க மாட்டான். நல்லா பாருங்கள் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான். அவங்க அந்த அவனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க திம்னாத் என்ற இடத்துக்கு. அவன் அந்த பெண்ணோட பேசினான். அவள் அவனுடைய கண்ணுக்கு பிரியமாக இருந்தாள். அதுக்கப்புறம் சொல்லுது, சில நாளைக்கு பிறகெல்லாம் பேசி முடிவு பண்ணி ஏதோ நிச்சயம் நிச்சயம் பண்ணிவிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு. சில நாட்களுக்கு பிறகு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போவும் சொல்லலை, அந்த வழியாக கடந்து வரும்போது வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நாள் கழித்து அவளை விவாகம் பண்ணுவதற்கு திரும்பி போகிற போது சிங்கத்தின் உடலை பார்க்கறதற்கு வழி விலகி போனான். முதல்ல இவன் தன் தகப்பன் தாய் விட்டு பிரிந்து போனான் பாருங்க, சிங்கத்தை கொல்லும்போது. அதை பற்றி பெருசாக மென்ஷன் பண்ணி ஒன்றும் சொல்லலை. அவன் வழி விலகி போனான். இந்த இடத்துல அவன் போனதற்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லுதுன்னா, வழி விலகி போனான், மார்க்கம் தப்பி போனான் என்று சொல்லுகிறது. அப்படின்னா ஏதோ ஒரு கட்டளையை மீறி செய்யக்கூடாத போகக்கூடாத இடத்துக்கு போகிறான் என்பதுதான் பொருள். வாழ்க்கையில் அவர் வந்து வழி மாறிட்டாருங்கன்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க? முதல் முறை போன போது வழி மாறினான் என்று சொல்லலை, இந்த ரெண்டாவது முறை போகும்போது வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே ஒரு தேனீ கூட்டமும் அதிலே தேனீம் இருந்தது. சிங்கம் ஆணு வாயை திறந்து கிடக்கு. அந்த சிங்கத்தினுடைய வாய்க்குள்ளே போய் ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு. நிறைய தேனீக்கள் அதன் மேலே இருக்கிறது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. இது ஏன் வழி விலகி போனான் என்று எழுதியிருக்கு யோசிச்சு பாருங்கள். எண்ணாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் இங்கே படித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் 6:6 சொல்லுது, நசரேய விரதம் இருக்கிறவன் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. கர்த்தருடைய கட்டளை. இவன் நசரேய விரதத்துக்கு அழைக்கப்பட்டவன். நசரேயன் வெறும் பிரேதன் போட்டிருந்தா கூட மனித பிரேதம் என்று சொல்லலாம். யாதொரு பிரேதத்தின் பக்கத்திலும் போகக்கூடாது. அதில் 6:1-21 உண்டான வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நசரேயர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் நசரேய விரதத்தை கடைபிடித்தால் அவன் என்னென்ன மாதிரிலாம் நடந்து கொள்ளணுங்கிற சட்டம் சொல்லுது வசனம். அங்கே தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டார், அவன் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, தலைமுடியை வெட்டக்கூடாது. இவன் வந்து பிறப்பு முழுவதுமே நசரேயனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். பிரேதத்து பக்கத்தில் போகக்கூடாது. இதெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்ட கட்டளை. ஓய்வாக இருக்கும்போது படித்து பாருங்கள். 8:1-21 உண்டான வசனம். அதில் 6வது வசனம் குறிப்பாக சொல்லுகிறது, அவன் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாதான். அடுத்து இன்னும் அடுத்த வசனம் 7வது வசனம் சொல்லுது, தன் தகப்பனாவது தாயாவது சகோதரியாவது மறித்தால் கூட அவர்கள் பிரேத தண்டையில் பக்கத்திலும் போகக்கூடாது. எவ்வளோ பெரிய கடுமையான கட்டளை பாருங்களேன். அப்போ நசரேய விரதத்திற்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன் ஒரு தேன் எடுக்கிறதுக்காக செத்துப்போன சிங்கத்தின் பக்கத்தில் போய் தொட்டு எடுத்து உள்ளே இருக்கிறத தான் புசித்து தன் பெற்றோருக்கும் கொண்டு வந்து கொடுத்தானாம். அடுத்தவன் செய்த தப்பு பார்த்தீங்களா, தான் செய்ததை தன் பெற்றோருக்கு சொல்லவில்லை. சொல்லியிருந்தா 8வது அதிகாரத்தில் படிச்சிங்களே, நசரேயன் ஒருவன் அறியாமல் இப்படிப்பட்ட ஒரு பிரேதத்தின் பக்கத்தில் போயிட்டாலோ, அவனோடு கூட பிரயாணம் செய்கிறவன் திடீரென்று மறித்து அவன் விழுந்து விட்டாலோ, அந்த நசரேயன் ஒரு நாள் முழுவதும் தீட்டுப்பட்டவனாக இருப்பான். அவனுடைய தீட்டு போவதற்கு என்னென்ன பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், தன் தகப்பன் தாயிடத்தில் வந்து, அம்மா நம்ம முதல் முறை வந்தபோது ஒரு சிங்கம் வந்துச்சு, நானே அதை அடித்து கொன்னேன், இப்போ மறுபடியும் நம்ம திரும்பி போகும்போது அந்த சிங்கம் என்னாச்சுன்னு பார்க்கலாம்னு சொல்லி நான் வழி விலகி போனேன். அந்த போயிருக்க நேரத்தில் சிங்கத்தினுடைய வாய் திறந்து அப்படியே எலும்பும் தோலுமாக கிடக்கு, உள்ளே கிடக்கு, அது செத்த பிரேதமாக. அதற்குள்ளே ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு. அந்த தேனடையைத்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா இந்த அம்மா என்ன செய்திருப்பாள், அந்த தகப்பன் என்ன செய்திருப்பான், ஐயோ
நீ பிரேதத்து பக்கத்தில் போகக்கூடாதுடா, பிரேத்து பக்கத்தில் போனது மாத்திரம் இல்லை, உள்ள கையை விட்டு அதுக்கு தேன் எடுத்து வேற சாப்பிட்டுட்டு இருக்கிறியே, இது தீட்டல்லவா, முதல்ல உன் தீட்டை கழிக்கணும் வா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய் அவன் மேல் விழுந்த அந்த வெடிப்பை அன்னைக்கே சரி பண்ணியிருப்பாங்க. புத்தி வேணும் இல்லை, இவனுக்கு தெரியும் அது சொன்னால் அந்த அம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம், கோயிலுக்கு வாடான்னு சொல்லும், மறுபடியும் வா உன்னை வந்து கழுவணும்னு சொல்லும், பாவ நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லும், இதெல்லாம் போய் இதற்கு இவர்களிடத்தில் சொல்லி கொண்டிருப்பானேன். நாம் நம்முடைய பலத்திலே சம்பாதித்தோம், நாம் அடித்தோம், அந்த சிங்கம் செத்து விழுந்தது, அதிலிருந்து நமக்கு மதுரம் கிடைத்தது என்று அவன் நினைத்தான். இதான் அவனுடைய செய்த ஒரு பெரிய தவறு. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை குறித்து நடத்தும்படுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினவர்கிட்ட நீங்கள் எப்போது இணக்கமாக நடந்து கொள்ளணும். சிம்சோன் செய்த பெரிய தவறு அதுதான். கர்த்தர் உங்களை நாட்டின தோட்டத்தில் நீங்கள் கனி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது. ஒரு சர்ச்சில், ஒரு அமைப்பில், ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே கர்த்தர் உன்னை நாட்டி வைத்திருந்தால் கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரைக்கும் நீங்கள் கனி கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோதான் வளர்ந்தாலும், நீங்கள் எங்கே தான் போனாலும், உங்களை நடத்தும்படிக்கு உத்தரவாதம் பெற்றவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கர்த்தர் பேசியிருப்பார்ல, அவங்ககிட்ட அந்த காரியங்களை நீங்கள் சொல்லுவது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. மற்றபடி நீங்கள் நடந்து போகிற பாதையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி வரும்போது நீங்கள் செய்கிறது சரி மாதிரி உங்களுக்கு தோன்றும். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்க காலத்தில் கடந்து வந்த போது எனக்கு கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மாரோடு நல்ல ஒரு ஆவிக்குரிய பந்தத்தை ஏற்படுத்தினார். எனக்கு நேரிடுகிற தரிசனங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் பாளையங்கோட்டையில் ஜான் ரபீந்திரநாத் என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் அடையாளம் காண்பித்து நான் 3 வருடம் அவரோடு இருந்தேன். பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். நிறைய சந்தேகங்கள் வரும், நான் கேட்கும்போது அதை குறித்த காரியங்களை விளக்குவாங்க. அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி காத்திருந்து பெறணும், எப்படி அதை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும். ஏன்னா நான் வந்த பொழுது எனக்கு வயசு வெறும் 21 வயசு, ஒரு வாலிப வயது. கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது ரட்சிக்கப்பட்டேன் நான். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வர்றேன். கர்த்தர் புதிய புதிய காரியங்களை எனக்கு காண்பிக்கிறார். யார்கிட்ட போய் கேட்டாலும் இப்படிலாம் இருக்காதேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரிகிறது. கர்த்தர் தரிசனம் கொடுக்குறாரு, சத்தம் கேட்குது. யார்கிட்ட போய் கேட்குறது? கர்த்தர் ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனை, ஒரு தீர்க்க தரிசியை எனக்கு அடையாளம் காண்பித்தார். எனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் ஒரு அனுபவத்தினால் விளங்கி கொள்ள முடியலாம், உடனே போய் சொல்லுவேன். அடுத்து பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் எங்கள் பகுதியில் ஊழியம் செய்ய வந்தபோது நான் நடத்தின ஒரு சின்ன கூட்டத்தில் ஒரு 100-150 பேர் இருக்கக்கூடிய எங்களுடைய சபையில் அவரை அழைத்து பேச வைத்தோம். அப்போ சபை கிடையாது, ஒரு சின்ன ஜபக்குழு. அவர் எப்போ அங்கே வந்தாரோ அப்போவே என்னை தன்னுடைய சொந்த மகனைப் போல பாவிக்க ஆரம்பித்து விட்டார். வேலை இருக்கோ இல்லையோ, அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோனில் ஃபோன் பண்ணுவார், என்னை விசாரிப்பார், பேசுவார், நீங்கள் இப்படி செய்யணும் தம்பி, அப்படி செய்யணும் தம்பின்னு சொல்லி ரொம்ப ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நானும் ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் உடனே சென்னைக்கு போயிடுவேன். ECR ரோட்டில் அவர்களுக்கு ஒரு வீடு இருந்தது, அங்கே அழைத்து கொண்டு போய் பல மணி நேரங்கள் காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. பிரயாணம் பண்ணி வருவோம் பல மணி நேரங்கள், அப்போல்லாம் பேசிகிட்டே வருவாங்க. தனக்கு நேரிட்ட அனுபவம், கர்த்தர் எப்படி நடத்தினார், எப்படி பேசினார், என்ன செய்யணும், என்ன சொல்லக்கூடாது, என்ன செய்யக்கூடாது என்கிற காரியங்களெல்லாம் அவர்கள் தெளிவாக எனக்கு கற்பித்து கொண்டே இருந்தாங்க. எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் ஒரு இளைப்பாறுதலும் இருந்தது. நல்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்க நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க, நம்மை பார்த்து கொள்வார்கள் என்று. இன்றைக்கி நான் பல காரியங்களை, கர்த்தருடைய வருகையை பற்றி நிறைய காரியங்களை பேசுகிறேனே, என்னுடைய செய்தி முழுசும் பாருங்கள், கர்த்தருடைய வருகை பற்றி பேசுகிறேன்னே. இதெல்லாம் நான் எங்கே கற்றுக்கொண்டேன் தெரியுமா? அப்போவே நான் சொல்வது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் அங்கே கிருபாசனம் என்ற ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையை ஸ்தாபித்த ஸ்தாபகர்களில் ஒருவர் விஐ கிறிஸ்டியான் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன். அவர் இயேசுவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார், ஊழியம் தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார். வேறு ஒரு உலக காரியத்தை அனாவசியமாக அவர் பேசினார் சொன்னார்னு நாம் பார்த்ததே இல்லை. அவர் எப்போ பேசினாலும் இயேசுவை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி, வசனத்தை பற்றி, வார்த்தையை பற்றி பேசுவார். ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். அந்த காலத்தில் பத்திரிகை என்பது ஆஃப்செட்லாம் பிரிண்ட் ஆகாது, ட்ரெடில் என்று சொல்லுகிற ஒரு மிஷின் இருக்கும். அப்போ நானும் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தேன். அவர் எங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற கிருபாசன சபைக்கு தலைமை போதகராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஏன்னா இந்த பத்திரிகை துறையில் வந்து ரொம்ப ஆர்வம், ரொம்ப ஈடுபாடு.
அப்போ நான் வெளியிடுகிற பத்திரிகையில் ட்ரெடில் என்றால் எழுத்துக்களை கோத்துது அச்சகத்தில் அப்படி வந்து பெரிய மிஷினில் வச்சு அடிப்பாங்க. நான் அந்த காலத்தில் அந்த மிஷின்கள் அடிக்கும்போதே அதில் ஒரே வர்ணத்தில் தான் அடிக்க முடியும், அட்டையில் ரெண்டு மூன்று கலர்கள் வர்ற மாதிரிலாம் அடிச்சிருக்கிறேன் நான். அதை பார்த்துட்டு என்கிட்ட சில ஆலோசனைகள் கேட்பதற்காக, பிரிண்டிங் சம்மந்தமாக, இது எப்படி பண்ணுறீங்க, என் பத்திரிக்கைக்கு ஒரு அட்டைப்படம் வேணும், அதை நீங்கள் செஞ்சு தர முடியுமான்னு கேட்குறதுக்கு தான் வந்தார் ஒரு முறை. அப்புறம் அதை தாண்டி நான் கர்த்தருடைய வசனங்களை பேசி கொண்டிருந்தேன். ஏதோ தெரியல, அவருக்கு என்னை ரொம்ப பிடித்து விட்டது. அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வருவார், நானும் அவர் உட்காந்து பேசும் சண்டை போட்டுக்கிறோம் சில நேரம். அவருக்கு அப்போதே வயது 95 வயசு. நான் அவருக்கு வந்து மகன் இல்லை, மகனுக்கு மகன் அளவு தான் இருப்பேன். நான் ரெண்டு பேரும் சண்டை போடும். நான் அவர்கிட்ட தான் நிறைய காரியங்களை, வருகைனா என்ன, வருகிற நேரத்தில் வந்து என்னென்ன நடக்கும், எனக்கு அப்போல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எனக்கு சாதாரண சுவிசேஷங்களே அதிகமாக தெரியாது இருந்த ஒரு காலகட்டத்தில் பல காரியங்கள், சபைனா என்ன, சபை எடுத்துக்கொள்ளப்படுதெல்லாம் என்ன, உபத்திரவ காலம் என்ன, அப்போவே ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு நல்ல நல்ல தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியம் எனக்கு. எல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சா உடனே ஓடி போயிடும், யார்ட்டையாவது போய் இதை கேட்பேன். ஏதாவது ஒரு வசனத்தில் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சா படிக்கும்போது உடனே நேராக போய் அவரை சந்திக்கும்போது விளையாட்டாக கேட்குற மாதிரி கேட்பேன். சில நேரத்தில் அவருக்கு ஒரு மாதிரி அவருடைய ஈகோவை தூண்டுற மாதிரி, கோபத்தை உண்டாக்குற மாதிரி கேட்டால் நிறைய வசனத்தை கொட்டுவார், அப்படியே அதை வாங்கி கொண்டு வருவேன். இப்படி தான் வளர்ந்தேன் நான். அப்படி வளர்ந்த காலகட்டங்களில் திடீரென்று நான் சொன்ன இந்த நல்ல தேவ மனிதருடைய மரணங்கள் அடுத்து 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 நடந்தது. அது நடந்தபோது மனசு விட்டு சொல்கிறேன், பயந்து போயிட்டேன் நான். இனி நம்ம யார் இடத்தில் போக முடியும், ஒரு பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போய் என்ன தீர்வுன்னு கேட்க முடியும், பெரிய பெரிய ஊழியர்கள் அடுத்தடுத்த மரணம், இப்படி மறித்து போய்விட்டார்களே. இந்த பக்கம் தினகரன் ஐயாவுடைய மரணம், ஜான் ரபீந்திரநாத் ஐயாவுடைய மரணம், ஜீவானந்தன் பாஸ்டருடைய மரணம், கிறிஸ்டியான் பாஸ்டருடைய மரணம், இன்னும் எனக்கு தெரிந்த சில முக்கியமான தேவதாசர்களுடைய மரணங்கள், தொடர்புகள் எல்லாம் போச்சு. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. யார் இனிமேல் நம்மை நடத்துவாங்க, நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன பேச முடியும், ஆண்டவர்கிட்ட அழுதேன். குறிப்பிட்ட காலம் வரைக்கும், நீங்கள் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க புறப்படுகிற காலம் வரைக்கும் உங்களை நடத்துகிற நடத்திப்புக்காரர்களுடைய தொடர்பை விட்டுறாதீங்க. நீங்கள் வளர்ந்த மாதிரி தெரியும், எந்திரிச்ச மாதிரி தெரியும், பக்கத்தில் 10 பேர் கொம்பு செய்ய விடுவான், அண்ணே உங்களுக்கு தெரியாததான்னு சொல்லுவான், உனக்கு உண்மையிலே தெரியாது. நடத்திப்புக்காரர்களை, நடத்துகிறவர்களை, உங்களை குறித்த காரியங்களை, திட்டங்களை அறிந்து வைத்திருக்கிறவர்களை விலகினால் அடுத்து விழுகை 100% நிச்சயம். நான் நிறையா பேரை பார்த்துருக்கிறேன். எனக்கு பாருங்கள், நான் ஒரு சபை என்ற ஒரு அமைப்பில் போய் நான் ஒரு நடத்திப்புக்காரர்களை, நடத்துகிறவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை. எனக்கு கர்த்தர் ஆங்காங்கே எழுப்பி என்னை நடத்துவதற்கு, என்னை அறியாமலே அதரிசனமாக அவர்களை எனக்கு ஆசான்களாகவும் தகப்பன்மார்களாகவும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். எங்கிட்ட நேரடியாக வேறு எந்த தொடர்பும் இல்லை, அவங்க ட்ரஸ்ட்லேயோ அவங்க சர்ச்சிலேயோ மெம்பராக அப்படி இல்லை. ஆனால் ஒரு அதரிசனமாய், ஒரு ஆவிக்குரிய பைண்டிங்கில் நான் அவர்களோடு இணைக்கப்பட்டிருந்ததை என்னால் நல்லா சொல்ல முடியும். அவர்கள் வளர்த்தார்கள், கண்காணித்தார்கள், பாதுகாத்தார்கள், போதனை செய்தார்கள், புத்திமதி கொடுத்தாங்க, என்னென்ன செய்யணும், எது இதெல்லாம் தவறு, எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு மனிதன் வளரும்போது கொஞ்ச நாளில் அவனுக்குள்ளே என்ன வருதுன்னா, நான் வளர்ந்து விட்டேன் என்கிற ஒரு நம்பிக்கை வந்துவிடும். யாரையும் மதிக்கக்கூடாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், யாரை பார்த்தாலும் அவர் பேசுகிற தப்பு, இவர் நடத்துகிற தப்பு, இவர் போகிறது தப்பு, வர்றது தப்புன்னு சொன்னால் இந்த நடத்துகிறவர்களுக்கு மாத்திரமே இவன் எப்படி கீழ்ப்படிவான், கீழ்ப்படிய மாட்டான். உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு எல்லாம் தெரியும், ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குன்னு தெரியும். சிம்சோன் விழுந்தது அதனால்தான், அவன் அந்த பாவத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளை அந்த நசரையன் தாண்டி போய் விட்டான். அதான் அவனுடைய முதல் விழுக. நல்லா மனசில் வச்சுக்கோங்க, முதல் விழுக அதான். பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவம் இல்லாதவர்களும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இரண்டாவது காரியம் பாருங்கள், அவன் இழிவான ஆதாயத்தை இச்சித்தான். ஒரு செத்த பிரேதத்துக்குள்ளே இருக்கிற தேனை எடுத்து சாப்பிடுவான் ஐயா. ஒரு மரத்தில் ஏறி, நீ தான் ஒரு பெரிய மாவீரனாச்சே, ஒரு மலையில் ஏறி பாறைகளுக்கு நடுவில் போய் தேன் எடுத்துட்டு வா. ஒரு பிரேதம், எவ்வளோ ஸ்மெல், எவ்வளோ வீசும், எவ்வளவு நாற்றம் எடுத்த ஒரு உடம்பு, புழுக்கள் நெளிந்து கொண்டு இருக்கும், அப்படி தானே. ஒரு செத்து போய் வெளியே போடப்பட்ட ஒரு பிரேதத்தில் என்ன இருக்கும், புழுக்கள் அப்படியே மேய்ந்து கொண்டு இருக்கும். அதுக்கு நடுவில் உட்கார்ந்து தேன் இருக்கான். தேன் இருந்தால் எங்கே வேணாலும் கைவிட்டுருவியா நீ? இன்றைக்கி அதுதான் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை. தனக்கு ஒரு லாபம் வருகிறது என்று தெரிந்தால், ஒரு ஊழியக்காரன், ஒரு அழைப்பு பெற்றவன், ஒரு தேவ மனுஷன் எங்கிருந்து வருகிறது என்றெல்லாம் பார்க்க மாட்டான், கையை வச்சிடறான் உள்ள. செத்த கிரிகளிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இழிவான ஆதாயத்தை இச்சிப்பது,
வேதத்திலே தான் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. இழிவான ஆதாயத்தை இச்சித்தால் உன் பலம் போய்விடும். இழிவான ஆதாயத்துக்கு பின்னால் போயிட்டீங்கன்னா உங்கள் பலம் போயிடும். பணம் சேர்க்கணும், காசு சேர்க்கணும், வசதியை சேர்க்கணும்னு ஒரு இழிவான ஆதாயம், செத்தவர்களிடத்துலேருந்து காணிக்க. அவன் வாழ்க்கை நல்லா இல்லை, அவன் மறித்து போன பிரேதம் மாதிரி இருக்கிறான். அவன் பின்னால் அவன் பேசுவதற்கெல்லாம் தாளம் போட்டுக்கொண்டு ஓடுவது எவ்வளோ ஒரு கேவலமான காரியம் பாருங்கள். ஒரு எவ்வளோ பெரிய மாவீரன் நினைத்தால் அவன் எங்கெங்கே எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் அந்த தேனை சேகரித்து கொள்ள முடியும்? அவன் குனிஞ்சு உட்கார்ந்து ஒரு செத்துப்போன பாடிக்குள்ளே புழுவெல்லாம் அரித்து போன நிலைமையில் கெட்ட வாசனை வீசுகிற ஒரு இடத்துல தன் கையை விட்டு அவனுக்கு அப்போ இதெல்லாம் விட அந்த ஆதாயம், அந்த தேன் முக்கியமாக தெரிஞ்சது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அவன் வழி விலகி போனான். அது வரைக்கும் சும்மா போகும்போது அவங்களோட பிரிஞ்சு போனான் அவ்வளோதான். இப்போது வழியே விலகி போயிட்டான். அவன் போக வேண்டிய வழி அது அல்ல, வழி விலகி போனான். அதனால்தான் அந்த வசனத்தை உச்சரிச்சிருக்கிறாங்க. உலகத்தின் பின்னால் போகிறீங்களா, வழி விலகி போகிறாய்? இழிவான ஆதாயத்துக்கு பின்னால் தேடுறீங்களா, வழி விலகி போகிறாய்? ஊழியன்தான், சபை தான், சபை நடத்துகிறவங்க தான். ஒரு இழிவான ஆதாயத்திற்காக குனிஞ்சு உன்னுடைய அபிஷேகத்தை இழந்து உன் அபிஷேகத்தை அடகு வைத்து விட்டு அதை தேடுறப்பாரு, அது கஷ்டம். அப்போ தான் கர்த்தர் பார்க்குறாரு, இவன் எவ்வளோ பெரிய ஆள், இவனை நம்ம எப்படிலாம் உருவாக்கணும். ஒரு தேன் எடுக்கிறதுக்காக கட்டளை மீறி கொண்டு உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஏற்படுத்தினார். தன்னுடைய தொப்பியை கலட்டி கொண்டு கூட்டத்தில் அங்கே கையேந்துகிற ராஜாக்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ராஜான்னு சொன்னால் அதற்கேற்ற ஒரு கெத்து வேணும் அவனுக்கு. ராஜா காசுக்காக என்ன வேணாலும் செய்கிறதா? காசுக்காக பல்லிழிப்பதா? செத்த கிரிகளுக்கு உடன்படுவதா? சபையில் செத்த கிரியைக்காரர்கள் இருப்பாங்க, பெரும் பணக்காரர்களாக இருப்பாங்க, உடனே அவர்களுக்கு ஜால்ரா போடுறது, அவன் செய்தால் மாத்திரம் கண்டுகொள்றது இல்லை. அப்போ இழிவான ஆதாயங்களை இச்சிக்கிறவன் தேவ பலத்தை இழந்து போகிறான், தேவனுடைய அழைப்பை இழந்து போகிறான். நான் பார்த்துருக்கிறேன், நல்ல தேவ மனிதர்கள், நல்ல ஒப்பு கொடுக்கப்பட்டு ஊழியத்துக்கு கடந்து வந்தவங்க, பெரிய அரிய பெரிய தியாகங்களை செய்தவர்கள், நான் பார்த்து பிரமிச்சு போனேன். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல இவ்வளவெல்லாம் அன்பு கூர்ந்து கர்த்தருக்குன்னு அடி வாங்க முடியுமா? இவ்வளவு தூரம் தன்னுடைய வாலிப பிராயத்திலே கர்த்தருக்குன்னு எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஓட முடியுமா? இந்த ஆளுக்கு எந்த ஆசையுமே இருக்காதா? இப்படிலாம் செய்வாங்களான்னு நான் பார்த்து வியந்து போன மனிதர்கள் எல்லாம் பணம் வர ஆரம்பித்த உடனே அப்படியே நிறம் மாறி, கலர் மாறி, பேச்சு சொல்லு பார்வை எல்லாம் மாறி அந்த இழிவான ஆதாயத்தில் கை வைக்கிற சிம்சோன்களை நான் பார்த்துருக்கிறேன். நேராக அவன் குனியவே கூடாது. அவன் வீரன் அல்லவா? ஒரு சிங்கத்தை எதிர்த்து நின்று சண்டை போட்டவன் இல்லையா? இன்றைக்கி அந்த சிங்கத்துக்குள்ளே செத்துப்போன பிரேதத்துக்குள்ளே ஒரு தேன் இருக்கிறதுங்கிறக்கா குனிஞ்சிட்டானையா? தன்னுடைய அழைப்பை அடமானம் வைத்து விட்டானே. சிலரை சில இடத்துல பொருத்தி பார்க்கவே முடியாது. நம்ம சிலரை சில இடத்துல பொருத்தி பார்க்கவே முடியாது. அவன் ராஜா, ராஜாவை ராஜா இடத்துல தான் வச்சு பார்க்கணும். அவன் மாவீரன், மாவீரனை மாவீரன் என்ற இடத்துல தான் வச்சு பார்க்கணும். இவன் ஊழியக்காரன், ஊழியக்காரனை ஊழியக்காரன் என்ற இடத்துல தான் வச்சு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு குப்பை எழுற இடத்துல, ஒரு செத்துப்போன பிரேதத்து பக்கத்தில் குனிஞ்சு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். தேவனுக்கென்று பெரிய சாதனைகளை படைப்பதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், தியாகம் செய்த ஒரு மனிதன், இன்றைக்கி திடீர்னு ஒரு 10 பேர் வந்து காசை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, வசதி பெருகி விட்டதுன்னு சொன்னோன்னு எல்லாம் மாறிடுச்சே. வெறுங்காலோடு போவேன், கட்டாந்தரில் படுப்பேன்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி எனக்கு ஆடி கார் வேணும், அது வேணும், இது வேணும், வசதி வேணும், இத்தனை பெட்ரூம் வேணும்னு மாறி போனது அது எந்த விதத்தில் நியாயம்? யோசித்து பாருங்கள். சிம்சோன் பிரேதத்தின் வாயிலிருந்து தேன் எடுக்கிற சிம்சோன், கேவலமான சிம்சோன், அடித்து போட்டானே சிங்கத்தை, அவன் வீரமுள்ள சிம்சோன். அடுத்த காட்சியில் பாருங்கள், குனிஞ்சு பிரேதத்துக்கிட்டேருந்து தேன் எடுக்கிற சிம்சோன். இன்றைக்கி எத்தனை தேன் எடுக்கிற சிம்சோன்கள் இருக்கிறாங்க? பிரேதத்தின் வாயிலை இழிவான ஆதாயத்தை தேடுகிற எத்தனை ஊழியக்காரர்கள், சபைகள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? கர்த்தர் உன்னை எதற்காக தேர்ந்தெடுத்தார்? இதுதான் வழி விலகி போவதற்கான காரணம். அப்போ இதில் ரொம்ப கவனமாக நம்ம நடந்து கொள்ளணும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பவுல் இதைத்தான் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:3 சொல்லுகிறார், கண்காணியானவன் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாக இருக்கணும். ஆதாயம் பெருசல்ல, ஒருவன் காணிக்கை கொடுக்கலாம், வாங்கலாம், ஆனால் அந்த இழிவான ஆதாயம் என்று ஒரு காணிக்கைக்காக, பணத்துக்காக எவ்வளவு கீழ்த்தரமாக போய்
அவர்கள் செய்கிற பாவத்துக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டி அவர்களை ஐஸ் வச்சு முதுகில் வெண்ணெய் தடவி பணத்துக்கு அவன் படுகிற பாடு இருக்கு பாருங்க. ஐயோ, அதுதான் வேதம் சொல்லுது. இழிவான ஆதாயத்தை இச்சித்து கர்த்தருடைய வசனத்தை விற்று, அடுத்து 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3:8 சொல்லுகிறது, உதவிக்காரன் என்று சபையில் அழைக்கப்பட்டவன் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாக இருக்கணும். தீத்து 1:11 சொல்லுகிறார், இந்த கள்ள உபதேசம் பண்ணுகிறவன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவன் ஜனங்களுக்கு ஏதாவது பிரமிப்பூட்டுகிற காரியங்கள் மாதிரி பேசி மனதை மயக்கி அவர்களுடைய பொருள்களை அபகரித்து கொள்வதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக எத்தனை வேஷம், மேடையில் வேஷம், பேசும்போது வேஷம், ஊழியம் செய்யும்போது வேஷம், இதெல்லாம் எதற்காக? ஜனங்களை கவர்ந்து ஏதாவது ஒரு கள்ள உபதேசத்தை பேசி கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஜனங்களுடைய கவனத்தை தன் பேர் திருப்பி கொண்டு, அவன் செத்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவனிடத்தில் இருக்கிற தேன் எனக்கு வேணும், மதுரம் எனக்கு வேணும், ஓடுகிற ஊழியர்கள், இது மேலே உங்கள் கவனம் போச்சுன்னா கர்த்தரை விட்டு வழி விலகி போக நேரிடும், நம்முடைய பலம் போய்விடும். அவருடைய பலம் போனதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரணம். துவக்கத்தில் அவனுடைய விழுகை அப்படித்தான் நடந்தது. இழிவான ஆதாயத்தின் மேலே பவுல் ஊழியத்துக்கு புறப்பட்ட போது தேமா என்ற ஒரு மனிதன் அவரோடு புறப்பட்டான். நான் வரையா, வாழ்ந்தாலும் இயேசுதான், தாழ்ந்தாலும் இயேசுதான், செத்தாலும் சாகிறேன் வான்னு சொல்லி வசனம் பேசி கூட போனவன் பவுல்கிட்ட கேட்குறாங்க, எங்கேயா தேமாவை? அவன் உலகத்தின் மேல் ஆசை வைத்து பாதி போகிற வழியிலே பார்வை திருப்பி உலகத்தின் பின்னால் ஓடிட்டான். கொஞ்ச நாள் பார்த்தா நல்லா இருக்கும் போல இருக்கே, எல்லாரும் பவுல் பவுல்னு சொல்கிறாங்க, எல்லாரும் அவருடைய வஸ்திரத்தை கூட தொடுறாங்க, அவர் வந்து கீழே போட்ட கர்ச்சிஃபை கூட எடுத்துகிட்டு போகிறாங்களே, நாமும் அவரோடு ஒட்டி கொள்ளலாம் என்று போனேன். ஆனால் அவர் போகிற பாதை ரொம்ப கடினமாக இருக்குது, சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, அடி வாங்குறாரு, துரத்தப்படுறாரு, விரட்டப்படுறாரு, கிடச்ச இடத்துல படுத்து ஐயோ இதெல்லாம் நம்ம கட்டுப்படி ஆகாது. இழிவான ஆதாயத்தை தேடி தேமா உலகத்தின் மேல் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு பிரிந்து போனான் என்று எழுதுகிறார். இப்படி தான் நிறைய பேர் கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போவாங்க. சிலர் பிரிஞ்சு போகிறது வெளியே தெரியும், சிலர் போகிறது தெரியாது. அவர்கள் கர்த்தரோடு இருக்க மாட்டாங்க, ஆனால் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவருடைய நடவடிக்கைகள் அவர்களை காட்டி கொடுத்து விடும். ஒருவன் இழிவான ஆதாயத்தின் மேல் இச்சை வைத்தாலே அவன் கர்த்தரை விட்டு பிரிந்து விட்டான் என்று தான் பொருள். அவனுடைய கவனம் உலகத்தின் மேல் திரும்பிவிட்டது என்பது தான் அவனுடைய பொருள் என்பதை கவனத்திலே வச்சுக்கிறனும். அடுத்த காரியம் பாருங்க, அவன் பிரேதங்கள் இடத்துல ஒரு தடவை பிரேதத்த இடத்துல போனான், அடுத்த முறை பாருங்க துணிகரம் வந்து விட்டது, மறுபடியும் பிரேதங்கள் அண்டையில். இது செய்யக்கூடாத தப்பு இல்லையா? அவங்க அப்பா அம்மாட்ட முதல்லே சொல்லியிருந்தால் அந்த பாவம் சின்னதாக இருக்கும்போதே அதை கிள்ளி எறிந்திருப்பார்கள். ஒரு தடவை பாவம் செஞ்சு பழகிட்டா அதுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கலன்னா பாவத்தின் மேல் பாவத்தை செய்ய வைக்கும். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை அறியாமல் நீங்கள் தவறு செய்து விட்டால், அந்த தவறுக்கு உடனே தண்டனை கிடைக்காவிட்டால் மன மெத்தனம் கொண்டு விடாதீர்கள். இப்போ நமக்கு தண்டனை கிடைக்கலல்ல, அப்போ கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறார் போல விடாதீங்க, இரண்டாவது முறை துணிகரமாக இந்த பாவத்தை செய்யாதீங்க, முதல் முறை விழுந்துட்டீங்களா அறியாமல் உடனே அதை திருத்தி கொள்ளுங்கள், அடி விழுகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, ஐயோ நான் செய்தது தவறு, கர்த்தர் தண்டிக்கிறதுக்கு முன்னால் அதை நான் நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என்று நிவர்த்தி செய்யணும். அதை விட்டு நான் செய்தேன், அன்னைக்கு சிங்கத்திட்டு போனேன் என்ன நடந்துச்சு, அந்த தேனை கையை விட்டு எடுத்தேன் என்ன நடந்துச்சு, அந்த துணிகரம் மேலும் பாவத்தின் மேல் பாவத்தை செய்ய நம்மை வழிநடத்த ஆரம்பித்து விடும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:19 சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனாலே அவன் மீறி போனாலும் பாவம் செஞ்சாலும் உடனே கர்த்தருடைய ஆவி அவனை தள்ளி விலகிவிட மாட்டார். அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பாவம் செய்து விட்டோம் உடனே ஆவியானது விலக மாட்டார். பொறுத்து, நீ உன்னை திருத்திக் கொள்வதற்கு நேரம் கொடுத்து டைம் கொடுத்து அது வரைக்கும் எல்லாம் நடக்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த விழுகை சம்பவித்து விடும். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்றான். அது வரைக்கும் தப்பில்லை. பெலிஸ்தர்கள் எதிரிகள், அவர்களை கர்த்தருடைய ஆவி ஏறும்போது, அந்த ஆவி இறங்கின போது அஸ்கலோனுக்கு போய் எதிரிகளில் 30 பேரை கொன்னானையா சிம்சோன். அது பெருசில்லை. அவன் எங்கே தப்பு செய்கிறான் பாருங்கள். அதன் பின்பு அவன் அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து, இப்போ செத்து போயிட்டான்ல, அந்த பிரேதத்திட்டு போய் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அதை மாற்று வஸ்திரங்களாக கொடுத்து முதல்ல போய் சிங்கத்திட்ட தேன் எடுத்து பழகிட்டான்.
இப்போ பிரேதத்திட்ட போய் ட்ரெஸ் எடுக்க பழகிட்டான். அவனுக்கு அந்த ஒரு துணிகரம் வந்து விட்டது. தான் செய்கிறது தவறு என்ற யோசனையே அவனுக்குள்ள வரலை. மனம் மறத்து போய்விடும். அப்படியே நீங்கள் உங்களுடைய வெடிப்புகளுக்கு காயப்பூச்சாக வெளிப்பூச்சாக மருந்து போட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது உள்ளே நொதிக்கிற ரணமாய் மாறி போயிடும். மனம் மறத்து போய்விடும். இப்போ பாருங்கள், அவன் செய்கிறது தப்புனே தெரியலை. டெட் பாடி, செத்து கிடக்கிய உடம்பு அடி வாங்கி வெட்டு வாங்கி அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு வந்தானாம். அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பிரேதத்து பக்கத்தில் போனானாம். அடுத்து சிம்சோன் மாம்ச பலவீனம் உள்ளவனாக இருந்தான். அது ஒரு பெரிய வெடிப்பு. அவன் அதை சரி செய்யவே இல்லை. மாம்ச பலவீனம் உள்ளவனாக இருந்தான். நியாயாதிபதி 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள், அவன் அங்கே காசாவில் இருக்கிற ஒரு விபச்சாரி இடத்துல போனான். அவங்க போய் தங்கியிருந்தான், இவர்களை சுற்றி கொண்டார்கள், அந்த இடத்த உடைச்சிட்டு வெளியே வந்தான் சொல்லலாம் வசனம் போன. மாம்ச பலவீனம் உள்ளவன் தன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறது. பெரிய வீரன் தான், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் தான், ஊழியக்காரன் தான், கர்த்தருடைய ஆவியானவர் அடிக்கடி அவன் மேலே இறங்கவும் செய்தார், அதுவும் உண்மைதான். ஆனால் அவன் தனக்குள் இருக்கிற மாம்ச பலவீனத்தை, மாம்சத்தின் மேல் இருக்கிற இச்சையை அவன் பெருசாக நினைக்கவே இல்லை. அதற்கு அவன் இடம் கொடுத்தான். அதுதான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அவன் தேவனோடு வைத்திருந்த உடன்படிக்கை ஒட்டு மொத்தமாக எடுத்து போட்டு அவனுடைய பலத்தை பகிஷ்கரித்து போட்டது. பலவானாக கண்ட சிம்சோனை நாம் இப்போ மாவரைக்கிற அடிமையாக காண்கிறோம். இதெல்லாம் காரணம். எவ்வளோ பெரிய பலம் இருந்தது, எவ்வளோ பெரிய கிருபை இருந்தது, எவ்வளோ பெரிய வல்லமை இருந்தது. அவன் பேரை கெட்டாலே ஜனங்கள் நடுங்கினாங்களே, இப்போ அவன் பேரை கெட்டால் சிரிக்கிறாங்களே. அவர்கள் அமர்ந்து கொண்டு அவனை வேடிக்கை காட்ட அழைத்து கொண்டு வான்னு சொல்லி ஒரு கோமாளி மாதிரி மாற்றிட்டாங்களே. கண் தெரியல. இப்போ அவனை அழைத்து கொண்டு வா. நியாயாதிபதி 16வது அதிகாரம் 21 பார்க்குறோம். அவன் உட்காந்து மாவரைச்சிக்கிட்டு இருக்கிறானா? மாவரைக்கிறனா சும்மா ஒரு பெரிய ஒரு சின்ன தொட்டியில் போட்டு அரைக்கிறது இல்லை, ஒரு ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுறது இல்லை. பெருசு பெரிய திருகைகள் இருக்கும். அடிமைகள் தான் அதை சுற்றுவாங்க அரண்மனைக்கு. அதில் போய் இவனை கட்டி அவனுடைய பலம் இப்போ எங்கே போச்சு பார்த்தீங்களா? இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த பலம், கர்த்தர் கொடுத்த கிருபை, இந்த பெலிஸ்தீர்களை ஓட ஓட துரத்தி ஜெயிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த பலம், கர்த்தர் கொடுத்த கிருபை இன்றைக்கி அரண்மனையில் மாவாட்டுறதுக்கு பயன்படுத்தாதான் சொன்னேன். கிருபையை விருதாவாக்காதீங்க. இது எதற்கு கொடுக்கப்பட்ட கிருபை அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அது எதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது? நல்லா பாட வருதா? கர்த்தருக்குன்னு பாடுங்க. கர்த்தர் பாடுகிற தாளந்தை கொடுத்தாரா? இன்றைக்கி எத்தனை பேர் அதை வச்சு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் அதை வைத்து கொண்டு உலக மயக்கத்தில் அதை செலவழித்து கொண்டிருக்கிறாங்க? பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பலம் என்பது, பராக்கிரமம் என்பது, அந்த ஆற்றல் சக்தி என்பது இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக, பிலிஸ்தர்கள் அடிமைப்படுத்தினாங்களே அவங்கள துரத்துறதுக்காக, மாவரைக்கிறக்காக கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் அது எங்கே கொண்டு போய் பயன்படுத்துகிறான் பார்த்தீங்களா? இன்றைக்கி பல பேரை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். எவ்வளோ நல்ல தாளந்து, கடைசியில் பாருங்கள் மேடையில் கோமாளி மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் கொடுத்தது இதற்காகவா கொடுத்தார்? தனக்கு சம்பாதிப்பதற்காகவா கொடுத்தார்? இல்லை. ஆனால் பாருங்கள் எப்படி மாறிக்கொண்டு போகிறான் என்று சொல்லி ஆச்சரியமாக நமக்கு இருக்கும். சிம்சோனை பற்றி ஒரு காரியம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறுல அவன் செய்த எல்லாமே தன்னுடைய சுயநலத்துக்காக தான் செய்திருப்பான். தேவன் சொன்ன அழைப்புக்காகவோ, தேவன் சொன்ன காரியத்திற்காகவோ, ஜனங்களை காப்பதற்காகவோ எதுவும் செய்ய மாட்டான். தன்னை காத்துக்கொள்ள தான் சண்டை போட்டான். தான் சாப்பிட்றதுக்கு தான் சிங்கத்து பக்கத்து போனான். தான் சுகமாக இருப்பதற்கு தான் விபச்சாரி இடத்துல போனான். அப்புறம் அந்த தெளிலால் இடத்துல போனான். அவன் போட்ட சண்டை, அவன் செய்த காரியம் எல்லாமே அவனை சுற்றியுமே இருந்தது. இன்றைக்கி பல பேருடைய ஊழியம் அப்படி தான் இருக்குது. தன் சுயத்துக்காக, சுயநலத்துக்காக. கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரே, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு சொன்னாரே, எந்த இஸ்ரவேலனுக்காவது பிரச்சனை வந்து சிம்சோன் அங்கே போய் அவனை காப்பாற்றுறதுக்கு சண்டை போட்டானா பாருங்கள்? இல்லை. அவன் போட்ட சண்டை முழுசும் தனக்காக. தன்னை ஒருவன் எதிர்த்தான் சண்டை போடுவான். தேவன் கொடுத்த பலத்தை, பராக்கிரமத்தை தனக்காக மாத்திரமே சுயத்துக்கு பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அப்படி தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வரங்கள், கர்த்தர் கொடுத்த தாளந்து என்னுடைய சுயத்துக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது. பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், பணம் வாங்கணும், வசதியாக இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். கர்த்தர் அதற்காக உங்களை எழுப்பினார். சிம்சோன் இதை தாண்டி ஆட்டியாக சண்டை போட்டானா பாருங்கள். ஆண்டவர் சொன்னாரே, இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பா. எங்கேயாவது ஒரு சீனில் மோசை பாருங்கள்,
ஒரு எகிப்தியனிடத்துல ஒரு யூதன் சண்டை போடும்போது அந்த யூதனுக்கு ஏற்றுக்கொண்டு அந்த யூதனுக்காக அந்த எகிப்தியனை அடித்து கொன்று விட்டார். இந்த ஆள் இப்படி ஏதாவது ஒன்று செய்தால் நான் யோசித்து பாருங்களேன். இஸ்ரேலில் இருக்க அந்த காலத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்கலையா? இருந்ததே. அதில் இவர் என்ன முடிவெடுத்தார்? யாரையாவது போய் காப்பாற்றினாரா? சிம்சோன் கதையில் நீங்கள் படிக்கிற எல்லாமே அவன் சம்மந்தப்பட்டது தான். அவனை ஒருத்தன் திட்டினா சண்டை போவான், அவனை ஒருவன் வந்து அடைத்து வைத்து விட்டால் சண்டை போடுவார், அவன் ஒரு விடுகதை போட்டு அவனை கேலி செஞ்சுட்டா போய் கொல்லுவார், அவ்வளோதான். வேறு யாருக்காகவும் எந்த துரும்பையும் அசைத்து போடவில்லை. சுயநல ஊழியம் இதற்காகவா? கர்த்தருடைய கிருபை. நீங்கள் மினுக்கான வஸ்திரங்களை தரிப்பதற்கும் மினுக்கான வாழ்க்கை வாழ்வதற்குமா கர்த்தர் கொடுத்த வரங்கள், வல்லமை, தாளந்து, மகிமை? யோசிச்சு பாருங்கள். உங்களை அழைத்தது நோக்கம் வேற, உங்களை கர்த்தர் எழுப்பினது நோக்கம் வேற, நாம் செய்து கொண்டிருப்பது வேற. இதுதான் வெடிப்புள்ள தொட்டி. அது சிம்சோனை கடைசியில் கவுத்தி போட்டு பிச்சைக்காரன் மாதிரி மாற்றி விட்டது. ரெண்டாவது ஒரு ஆளை பார்க்குறோம், சவுல். சவுல் இதே மாதிரி தான், கர்த்தரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு தேவ தரிசனம் பெற்று இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக்கப்பட்டவன் சவுல். சவுலை கர்த்தர் தான் அழைத்திருந்தார். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 9:15-17 உண்டான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சவுலை அழைத்தது சொல்லப்பட்டிருக்கும். சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் நான் அனுப்புவேன், அவன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு நேற்று சொல்லியிருந்தேனே அந்த மனுஷன் இவன்தான் என்று அடையாளம் காண்பித்தார். அப்போ கர்த்தரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மனிதன். இவருடைய அழைப்பே என்ன தெரியுமா வித்தியாசமா? பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றணும். அதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகமே பண்ண, பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாக இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளணும், அதுதான். ஆனால் இதே சவுலை நம்ம இன்னொரு காட்சியில் பார்க்குறோம். கோலியாத் என்ற பெலிஸ்தன் வந்து யுத்த களத்தில் நின்று, யார் என்னோடு யுத்தம் பொருந்துவதற்கு நிற்கிறாய் என்று கேட்டு சத்தம் போட்டபோது இஸ்ரேவேல் இருக்கிற மற்றவங்க ஒளிஞ்சிக்கிட்ட மாதிரி இவனும் போய் ஒளிந்து கொண்டான். கூடாரத்துக்குள்ளே வெளியே வரவே இல்லை. அவன் போயிட்டான் ஐயா அப்படின்னு கேட்டார். பயம். பெலிஸ்தர் கைக்கு ரட்சிப்பதற்காகத்தானே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணார், இப்போ நீ உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிற. காரணம், அவன் பெற்றுக்கொண்ட அழைப்பு பலம் எல்லாம் போய் சாதாரண மனிதனை விட கீழான நிலைமையில் வந்து ஒரு பெலிஸ்தன், பெலிஸ்தர் இராணுவம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு தானும் கூடாரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தானே, இது என்ன நிலைமை? எப்படி கர்த்தர் அழைத்திருந்தார்? என்ன காரியத்தை சொல்லி அழைத்திருந்தார்? சிலர் செய்ய வேண்டியெல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாதெல்லாம் செய்வாங்க, கடைசியில் கர்த்தர் சொன்னார் ஏன் நடக்கலைன்னு கேட்பாங்க. கர்த்தர் எனக்கு இப்படி இப்படிலாம் சொன்னார், பெலிஸ்தருடைய கைக்கினை விடுதலையாக்குவா என்று சொன்னார், ரட்சிப்பான்னு சொன்னார், ஏன் நான் பயந்து போயிருக்கேன் அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன் இதெல்லாம் நடக்கலை? நீ கர்த்தர் சொன்ன மாதிரி நடந்தால்தான் கர்த்தர் உன்னை குறித்து சொன்னதையும் நடத்துவார். நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் இருந்து கொண்டு கர்த்தர் மாத்திரம் உண்மையுள்ளவராக இருக்குன்னு நினச்சா அது எப்படி நடக்கும்? யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் சொன்னது உண்மைதான், சவுலை பலப்படுத்தினது உண்மைதான், கிருபையை கொடுத்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அவன் ஒளிந்து கொண்டிருக்கும்படி தன் பலத்தெல்லாம் எங்கே இழந்தான்? எந்த வெடிப்பு வழியாக அது வெளியே போச்சு? அவனுக்குள் இருந்த எத்தனை வெடிப்புகள், அதை குறித்து கவலையினமாக இருந்தான். கர்த்தர் கொடுத்த கிருபை, வரம், அழைப்பு, தரிசனம் எல்லாம் அந்த வெடிப்பொழியாக வெளியே போய் ஒன்றுமில்லாமல் ஆகிப்போச்சு. இன்றைக்கி பாருங்கள், பயந்து கொண்டு ஜனங்களை பார்க்க முடியாமல் ஒரு பொல்லாத ஆவியினால் பிடிச்சி வஸ்திரம் விலகி போய் கத்திக்கிட்டு மென்டல் மாதிரி சவுலை பார்க்குறோம். இவனா தேவனால் அழைக்கப்பட்டவன், இவனா தேவனால் முன்னுரைக்கப்பட்டவன், இவனா இவனை குறித்தா கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அவன் வர்றதுக்கு முன்னாலே சொல்லப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பேர் சொல்லி. ஆமாம், எல்லாம் உண்மைதான், அவனை கொடுத்து சொன்ன வாக்குத்தத்தை உண்மைதான், ஆனால் இவன் உண்மையாக இல்லையே, அதான பிரச்சனை அங்கே. அப்போ சவுலுடைய வெடிப்புகள் என்ன பாருங்கள், அது நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்குற பாடமாக இருக்கிறது. முதல் காரியம் சவுலிடத்தில் இருந்தது மனமேட்டிமை. மனமேட்டிமை, கர்த்தர் இத்தனை பேருக்கு நடுவில் என்னை அபிஷேகம் பண்ணிட்டார், மனமேட்டிமை.
அவன் பக்கத்துலேருந்து கொஞ்சம் பேர் கொம்பு சீவுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு ஊழியம் வருதா, ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்களா, ஒரு பக்கத்தில் 10 பேர் இருப்பாங்க, அவன் அப்படி தான் பேசுவான். நீங்கள் அதை நம்பலாமா, மனசில் ஏற்றுக்கொள்ளலாமா? பக்கத்தில் சில பேர் தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அண்ணே நீங்கள் செய்யுங்க, அண்ணே நீங்கள் பேசுங்க, அண்ணே நீங்கள் போங்க, உங்களால் முடியாத என்ன இருக்குன்னு சொல்லி தூபம் போடுவாங்க. நீ யாருங்கிறது உனக்கு தெரியணும், பக்கத்தில் கொஞ்சம் சொல்லி கொடுத்து உனக்கு தெரியக்கூடாது, நீ யாருன்னு உனக்கே தெரியணும். பாருங்கள், சவுல் தன்னுடைய மன மேட்டிமினாலே தன்னுடையது அல்லாத அழைப்பை தனதாக்கி கொள்ள முயற்சி பண்ணினான். வேதத்தில் சொல்லுகிறது, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 13:8-13 உண்டான வசனம், அதில் ஒரு ஜெயம் பெற்று கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தணும் அப்படின்னு ஒரு பிளான். அப்போ நான் இந்த இடத்துல காத்திருக்கிறேன், சாமுவேல் அங்கே வந்து விடுவார். ஏன்னா சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்க தரிசி. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் அழைப்பு வேற, ராஜா. அப்போ சவுல் சொல்லியிருந்தார், இந்த இடத்துல பலி பொருள்களை வைத்து காத்திரு, நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவன் அதே மாதிரி காத்திருந்தான். சாமுவேல் சொன்ன நேரத்தில் வர முடியல, கொஞ்சம் தாமதமாகி விட்டது. உடனே பார்த்தான், எவ்வளவு நேரம் இந்த ஆளுக்காக காத்திருப்பது, யாருக்கு, இவருக்கு, நாமே செய்து விடலாமே அப்படின்னு. ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் செய்யக்கூடாத பலியை தானே அந்த பலியை செய்தான். காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, அதிகாரம். நான் ஒரு ராஜா, எந்த அழைப்பாக இருந்தாலும் எனக்கு கீழ்ப்பட்டது தான், ஏன் நான் செய்யக்கூடாது என்ற ஒரு மனமேட்டிமை. ரெண்டாவது, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு வரும்போது அவன் அந்த இடத்துல இந்த தீர்க்க தரிசன ஆவினாலே நிரப்பப்பட்டு சாமுவேலோடு கூட இந்த தீர்க்க தரிசிகளோடு தானும் தீர்க்க தரிசனம் சொன்னான். அவனால் அடக்கவே முடியல அந்த அபிஷேகம் வரும்போது. தீர்க்க தரிசனம் சொல்கிறார், அதை சுற்றி இருந்து கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, சவுலும் தீர்க்க தரிசியில் ஒருத்தனா என்று பேச ஆரம்பித்தாங்க. அது 4வட்டத்தில் ஒரு பழமொழியாகவே மாறிவிட்டது. ஏதாவது ஒரு காரியம் செய்யக்கூடாத, செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு ஆள் செஞ்சுட்டா சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ, இவன் இப்படி செய்வான்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இவன் செஞ்சிட்டானே, எவ்வளோ பெரிய பலமான காரியத்தை செஞ்சிட்டானே அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தையை ஒரு பழமொழியாக உபயோகப்படுத்தினாங்க, சவுல் வாழ்ந்த காலத்திலேயே. இந்த வார்த்தைகளை அவன் கேட்க கேட்க, நாமும் தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், சாமுவேலும் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன, அவரை விட குறைந்தவனா, அல்லது அவர் தான் என்னை விட பெரியவரா? நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், சண்டையும் போடுகிறேன், சாமுவேல் சண்டை போடுவாரா? அவன் வெறும் தீர்க்க தரிசி தானே. அப்போ சாமுவேலால் ஒரு பலி கொடுக்க முடியுமானால் ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற என்னால் முடியாது என்று தன் மனமேட்டிமையினால் தன்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணி தான் செய்யக்கூடாத அழைப்பிலே கை வைத்தான். அதுதான் கஷ்டம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்து விட்டான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இப்போ பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறது நான் கண்டபடியினால் கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலி நானே செலுத்தி விட்டேன் என்றான். என்ன தைரியம்! ஒரு ஊழியக்காரன் அந்த காலத்திலெல்லாம் அதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம், கல்லறிவதற்கு ஏதுவான ஒரு குற்றம், ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அதுக்கு காரணம் வேற சொல்லுகிறான். அது அவனுடைய மன மேட்டிமையை காண்பிக்கிறது. உங்கள் மனசில் மன மேட்டிமை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பலத்தை பகிஷ்கரித்து அரித்து கொண்டே இருக்கும், கரையா மாதிரி, உங்களுக்கு தெரியவே தெரியாது. மேட்டிமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், நல்ல இடத்துல காலவாரி விட்டுருவார். மேட்டிமை சிந்தை, நான் தான், என்னால் தான் முடியும், ஒரு 10 பேர் நமக்கு அடிமையாக வச்சுருக்கிறது. சில ஆட்கள் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் அப்போ தான் புதுசாக வந்தார். அவர் கொஞ்சம் கர்த்தர் அவரை பயன்படுத்த ஆரம்பித்து கொஞ்சம் பெரிய ஊழியக்காரர்கள் அவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவரை உட்கார வச்சு பேசின உடனே அவர் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கூஜா தூக்குறதுக்கு, ஒரு ஒரு தண்ணி பாட்டில் தூக்குறதுக்கு, ஒரு ஒரு பைபிள் தூக்குறதுக்கு, ஒருத்தர் புஸ்தத்தை எடுத்து கொண்டு வருவதற்கு, யாராவது இடத்துல வந்து ஒரு செய்தி சொல்லும்போது ஒரு வசனம் சொன்னால் அப்படி அவர் திரும்பி பார்ப்பார், இவர் வசனத்தை எடுத்து பக்கத்தில் உட்கார்ந்து காமிப்பார். எப்படி மேட்டிமை!
கர்த்தரனை உயர்த்தி விட்டார், அபிஷேகம் பண்ணி, இதெல்லாம் ஒரு மனிதனை அவருடைய பலத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை நிக்கிரகம் செய்வதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் உண்டான வெடிப்புகள் என்பதை கவனத்தில் வைக்கணும். அப்போது சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாக செய்தீர், அவன் பார்வையான்னு நான் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டேன்னு, புத்தியினமாக செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. பார்த்தீங்களா, ஓ மூலம் கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு ராஜாங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னால் ராஜா இல்லை, அந்த அமைப்பை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், ஆனால் உன்னுடைய ராஜ்யபாரம் நிற்காது, உடனே கர்த்தர் தூக்க போகிறார். எவ்வளோ பெரிய தண்டனை, ஒரு நிமிஷத்தில் இந்த கிருபை முழுவதும் இழந்து விட்டதற்கு காரணம் இந்த மேட்டிமை தானே. ஒரு நாலு பேர் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிற மேட்டிமை தானே, ஒரு நாலு பேருக்கு முன்னாலே அவர்கள் கொம்பு செய்து விட்டால் அதை நம்பிக்கொண்டு உங்களை பலவான்கள் என்று நம்பிக்கொள்ளுகிற ஒரு மேட்டிமை தானே காரணம். இதெல்லாம் நம்ம அடைக்கணும். நம்ம சாதாரண மனிதர்கள், கர்த்தர் தம்முடைய கை விரலை நீட்டி எலும்பு தொட்டால் அவ்வளோதான், நம்மால் தாங்க முடியாது, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக மாறி போய்விடுவோம். தாவீது எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சண்டை போட்டவர், தாவீதின் பேரை கேட்டாலே பயப்பட்டாங்களே. தாவீது சொல்லுகிறார், ஐயோ வியாதியினால் நான் நொதித்து போய்விட்டேன், என் எலும்புகள் எனக்குள்ளே குழம்புகிறது, பயப்படுகிறேன், சஞ்சலப்படுகிறேன்னு ஒரு வியாதி வந்ததுக்கு புலம்புறாரே அந்த ஆள். அப்போ நம்ம எதை வைத்து மேட்டிமை பாராட்டுவது, எதை வைத்து மேன்மை பாராட்டுவது? நம்முடைய உருவம் என்னதென்று கர்த்தர் அறிவார், நாம் மண்ணென்றே நினைவு கூறுகிறார், மறந்துடாதீங்க. அடுத்த காரியம் இதுதான் வேதம் சொல்லுது, அவன் அவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக நின்னா நீங்கள் விழமாட்டீங்க, தாறுமாறான அழைப்பை எங்கேயாவது நீங்கள் செய்கிறீங்களான்னு பாருங்கள், நிறுத்துங்க அதை. அதனால் ஒன்றும் கிறிஸ்டியானிட்டி வந்து திவாலா போயிடாது. உங்களுக்கு இல்லாத அடாத காரியத்தை நீங்கள் கை வைத்து அதற்கு சப்பக்கட்டு கட்டி, இந்த ஊழியத்தை செய்கிற ஆலையில் அதனால் நானாக செய்தேன் என்று உங்களுக்கு நீங்களே முடிசூட்டி கொள்ளாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆயிராது. நீங்கள் வந்தெல்லாம் எதற்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் ஓடுங்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். என்னை கர்த்தர் எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு, என்னை என்ன செய்ய வச்சுருக்கிறாரு, இதை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் கவனமாக இருங்க. என்னை நான் சார்ந்திருக்கிற கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை தாண்டி வேறு என்ன காரியத்தை செய்ய நிர்பந்தித்தாலும் நான் செய்யவே மாட்டேன். கர்த்தர் எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாரு, உனக்கு நான் என்ன கொடுத்தனோ அதை செய்ய. இது சும்மா அதை வைத்து கொண்டு இங்கே செய்யணும் அதை செய்யணும்னா யோசிக்காத. நான் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக, நண்பர்கள் தான் வாங்க பேசுங்க பழகுங்க, அதற்காக என்னுடைய அழைப்பை தாண்டி ஒரு காரியத்தை நீங்கள் நான் செய்யும்படிக்கு நீங்கள் கேட்டால் நான் அப்படி நாசுக்காய் மறுத்து விடுவேன், என்னால் முடியாதுங்கன்னு சொல்லிடுவேன். அதில் சொல்லி எனக்கு இதெல்லாம் பேச தெரியாதுங்கன்னு சொல்லிடுவேன், எனக்கு அவ்வளவு ஞானமெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவேன், அவங்களும் சிரிச்சிட்டே போயிடுவாங்க. இதுதான் அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் சொல்லுது, உங்கள் அழைப்பை உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்க, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை. ஏன் இடறி விழுகிறான்? எல்லாத்துலேயும் மூக்க வைக்கிறது, ஒரு ஆளை பார்க்கறது, ஓ இது நல்லா இருக்கே நம்ம இது மாதிரி செய்வோமா அது மாதிரி செய்வோமா, இதெல்லாம் நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள், நம்மை பலவீனனாக்கிவிடக்கூடிய காரியங்கள் மாத்திரம் இல்லை, ஒட்டு மொத்தமாக நமக்குள்ளே இருக்கிற எல்லா நன்மையும் வலித்து எடுத்துக்கொண்டு போய்விடும். ஜாக்கிரதை. அடுத்த காரியத்தை பாருங்கள், சவுல் தனக்கென்று ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். என்ன சாதித்தார் என்று, ஒரு ரெண்டு யுத்தத்துக்கு போனார், ஜெயிச்சிட்டார், உடனே என்ன செஞ்சானா ஒரு பெரிய ஒரு பில்லர், ஒரு அசோக் பில்லர் மாதிரி ஒரு பில்லர் ஒன்று கட்டி, ஜெயஸ்தம்பம், ஸ்தம்பம்னா ஒரு தூண், ஒரு தூண் கட்டி அதில் அவருடைய நாமம் அவருடைய முத்திரை எல்லாம் பதிச்சு அதுக்கு மேலே அபிஷேகம்லாம் பண்ணி, பார்த்தீங்களா, சவுளுடைய புகழுக்காக கட்டப்பட்ட ஜெயஸ்தம்பம் அதை கட்டினான். 1 Samuel 15:12 சொல்லுது பாருங்கள், மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு சொல்லப்பட்டது. பாருங்கள், அவன் காலையில் எழுந்து சவுலை பார்க்குறக்கு போகிறாரு, சாமுவேல் தானே பெரியவர், அவர் தான் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தி இவன் உங்கள் ராஜா என்று ஜனங்களிடத்தில் அடையாளப்படுத்தினவர், அவர் வருகிறார். அவர் வர்றதுக்கு முன்னால் கர்மேலில்
ஒரு பெரிய ஸ்தம்பத்தை ஒன்று நாட்டி தன்னுடைய பெயர் பிரஸ்தாபம் விளங்குவதற்காக, இது சவுலுடைய தூண் அப்படின்னு ஒரு தூணை கட்டி அதை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய சுய பெருமையை நிலைநாட்டினான். பிறகு பல இடங்களிலே அவன் போய்விட்டான். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். சவுலுக்கு ஜனங்கள் ஜெயஸ்தம்பத்தை நாட்டியிருந்தால் கூட அது பாராட்டலாம், லாஜிக். தனக்குத்தானே, இதுதான் சுய மகிமை என்று சொல்லுகிறார்கள். வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. பாருங்கள், நான் இதை செய்தேன், அதை செய்தேன், சாதித்தேன், உங்களை பார்த்தாலே உங்களுக்கு அடையாளம் தெரியும். எல்லாவற்றிலும் தங்களை மையப்படுத்த விரும்புவாங்க சுய மகிமையை தேடுகிறவர்கள். எல்லாவற்றிலும் தாங்கள் இருப்பது மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க. தங்களால் நடந்தது என்று தங்களை முன்னிறுத்தி கொள்ள பிரயாசப்படுவாங்க. அதை பார்த்தாலே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சுய மகிமையை தேடுகிறவனை பற்றி யோவானுடைய புஸ்தகம் 7:18 சொல்லுகிறது. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். பார்த்தீங்களா, நான் செஞ்சேன், நான் பேசினேன், தன்னை முன்னிறுத்தி தன்னை காண்பித்து தன்னுடைய பெயரை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கிரியை செய்கிறவங்க. சவுலுக்குள்ளே அந்த சுய மகிமை, சுய மகிமை தேடுகிற காரியம் இருந்தது. சில ஆட்களை பாருங்கள், எதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஒரு வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடினா கூட ஏதோ ஒரு பெரிய ஹீரோ பண்ணுற மாதிரி ஒரு பெரிய தன்னை முன்னிறுத்தி தன்னுடைய காரியங்களை வைத்து, நான் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன், நானும் ஒரு ஊழியக்காரன், நானும் ஒரு முக்கியமான புள்ளி என்பதை நிலைநிறுத்துவதற்கு தான் பிரயாசப்படுவாங்க. அது தான் வேதம் சொல்லுகிறது. அதில் மாற்ற நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சில ஆட்களை நம்ம பார்த்துருக்குறோம், தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு, தங்களுடைய பெயரை தன்னுடைய ஊழியத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளவு தீவிரிப்பாங்க. போஸ்டரில் கூட எங்களுடைய ஃபோட்டோ எங்கே இருக்குது, என் பேர் எத்தனாவது இடத்துல இருக்குது, என்னை எப்படி கனம் பண்ணியிருக்கிறாங்கிறதெல்லாம் கவனிப்பாங்க. நிற்கிறது, நடக்கிறது, தூங்குற எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு ஜனங்களுடைய மனசில் தன்னுடைய உருவத்தை பதிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுவாங்க. எல்லாவற்றிலும் தங்களை முன்னிறுத்த வேண்டும், தங்களை எல்லாரும் கனம் பண்ண வேண்டும் என்பதில் கவனமாக நடந்து கொள்வாங்க. இதெல்லாம் சவுலுடைய குணாதிசயம். இதுதான் அவனை அங்கே சிக்க வைத்தது. ரெண்டாவது காரியம் அவன் என்ன செய்தான்னா, கொள்ளை பொருள்களின் மேல் ஆசை வைத்து கர்த்தர் தொடக்கூடாதுன்னு சொன்ன இதே இழிவான ஆதாயம்தான். அதன் மேலே ஆசை வச்சு ஆண்டவர் சொன்னார், அந்த நாட்டை பிடித்த பிறகு அங்கிருக்கிற பொருள்களில் ஒன்றையும் எடுக்கக்கூடாது, எல்லாவற்றையும் சுட்டரித்து போட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் சவுல் பார்த்தான், இவ்வளவு ஆடு மாடுகள் பொருள்கள் ஆஸ்தி எல்லாத்தையும் தீ வைக்கிறதா அப்படின்னு சொல்லி அதில் நல்லதாக இருக்கிறதெல்லாம் தனக்கு ஒதுக்கி எடுத்து கொண்டான். அது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கட்டளைக்கு நேர் மாறானது. கர்த்தர் சொன்னார், இந்த அந்நியர்களுடைய தேசத்துக்குள்ளே நீ படையெடுத்து போகும்போது அந்த தேசம் முழுசும் தீட்டுப்பட்டது, அதில் இருக்கிற எது ஒன்றையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிரு, பொருள்களில் ஒன்றை கூட நீ தொடக்கூடாது, அது தீட்டுள்ளதுன்னு சொன்னார். ஆனால் இவன் அதற்கு நேர் மாறாக இவராக ஒன்று சிந்தித்தார், இதெல்லாவற்றையும் போட்டு அழிக்கணுமா, இவ்வளோ தங்கத்துக்கு தீ வைக்கணுமா, இவ்வளோ பணத்தை வந்து நெருப்பில் போடணுமான்னு நல்லா இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். அது பெருசில்லை. இப்போ பேசுகிறான் பாருங்கள், இந்த விழுந்து போனவர்கள் கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்கிறவங்க, தாங்கள் செய்கிற அந்த தீமையான காரியமே கர்த்தருக்கு தாங்கள் சரியானதை செய்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுதான் அங்கே பாருங்கள், இந்த இடத்த மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் சவுலை ராஜாவாக்கின முதல் நாள் ஆண்டவர் பேசுகிறார். யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், ஐயோ ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிட்டோமே. சாமுவேலுடைய மனம் நொந்து போனதுக்கு காரணம் சவுல் விழுந்ததில்லை, கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரே, இப்படிலாம் நடந்துருச்சேன்னு கர்த்தருடைய மனசு வேதனைப்படுதே அப்படின்னு சாமுவேல் மனம் நொந்து ராமுழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே எழுந்து சாமுவேல் சவுலை சந்திக்க போகிறான். சாமுவேல் தான் தெரியும் கர்த்தர் நேற்று ராத்திரி என்ன பேசினார்னு. அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு சொல்லப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான்.
பார்த்தீங்களா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எவ்வளவு கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் சொன்னார், அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் சொல்லித்தான் அனுப்பியிருக்கிறார். சாமுவேல் இடத்துல சவுல் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றினேன். எவ்வளோ பெரிய மாய்மாலம் பாருங்கள். ஒருமுறை என் ஊழியத்திலே நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர்கள் ஒரு ரெண்டு குரூப்பு கர்த்தர் எழுப்பி ஒரு பட்டணத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் ஒரு பட்டணத்தின் பாதுகாப்புக்காகவும் சொல்லி ஒரு ரெண்டு டீம் ஊழியர்கள், அதாவது இளம் ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். அந்த பட்டணத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் கிரியை செய்யணும், இன்னொன்று அந்த பட்டணத்தின் ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற்றி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை துரத்தி அந்த பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கணும். ரெண்டு டீமு, நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அவர் ரெண்டு பேரும் கர்த்தர் சொன்ன அந்த வேலையை செய்யலை. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தரிசனம், கர்த்தர் எங்களோடு பேசினார் என்பதை வெளியே பிரபலப்படுத்துறதுலேயே முக்கியமாக இருந்தாங்க. நாங்கள் மற்ற ஊழியக்காரர்கள் யாருக்கு சளைத்தவர்கள் அல்ல. இங்கே இருக்கிற பாஸ்டர்கள் போதகர்கள் எல்லாரையும் விட இந்த பட்டணங்களை குறித்த உத்தரவாதத்தை கர்த்தர் எங்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார் என்று இருந்தாங்க. அவர்கள் அதற்காக பல முறை பல காரியங்களை இந்த பட்டணங்களில் நிறைவேற்றி கொண்டே இருந்தாங்க. ஒரு முறை சில வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் டிசம்பர் மாதம் காத்திருந்து ஜெபித்தோம். நான் மோன் சிலாசரஸ் போன்றவர்கள் எல்லாம். அப்போ கர்த்தர் பிரத்யட்சமாய் ஒரு காரியத்தை பேசினார். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை பாதுகாக்கும்படிக்கு ஒரு குழுவை நான் எழுப்பினேன். அந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒரு குழுவை நான் எழுப்பினேன். அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அந்த பட்டணத்தை பாதுகாக்க ஒரு குழுவை எழுப்பினேன். அந்த பட்டணம் பாதுகாக்கப்படவில்லை. அவனவன் தன்னுடைய சுய பொழிவை தற்பொழிவை நாடி தன்னுடைய நாமத்தின் பிரஸ்தாபகத்துக்கென்று கிரியை செய்ததனால நான் அவர்களை தள்ளி போட்டேன் என்றார். கர்த்தர் பேசின வார்த்தை அப்படியே இருக்குது அதில், கர்த்தர் சொன்னதை. ஏன்னா அங்கே சொல்லப்படுகிற ப்ராஃபஸியெல்லாம் அப்படியே டைப் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. இது சாமுவேலுக்கு நடந்து அப்படியே எனக்கு நடந்தது. சில நாட்கள் கழித்து அந்த குறிப்பிட்ட அந்த குழுவினரிடத்துல இருந்து எனக்கு சொல்கிறாங்க, கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை பயன்படுத்தலை, கர்த்தர் இன்ன இந்த மாதிரி பேசியிருக்கிறார். இல்லை இல்லை, கர்த்தர் எங்களை சொன்ன எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று நான் அதோடு கூட பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டேன். காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே சம்பவம் தான். கர்த்தர் என்ன பேசினார்னு எங்களுக்கு தான் தெரியும், கர்த்தர் என்ன பேசினார் என்று சாமுவேலுக்கு தான் தெரியும். மனிதர்கள் நீங்கள் பேசுகிற வெளி வார்த்தைகளை நம்பி முடிவெடுப்பதற்கு நாங்கள் மனிதர்களுக்கான ஊழியர்கள் அல்ல, தேவனுடைய ஸ்தானாபதிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தர் தான் தள்ளிட்டாரே, தள்ளிட்டாருன்னு சொன்னால் அதை ஒத்துக்கொண்டு உடனே அதை சீர்படுத்துவதற்கு என்னென்னு யோசிக்கணும். மேலும் மேலும் அதை பெருசாக்கி கொண்டு கர்த்தரனை தள்ளுறது, தள்ளினாலும் நான் காரியங்களை செய்வேன் என்று போனால் கடைசியில் அந்த முடிவு பரிதாபமாக இருக்கும். இவனுடைய முடிவு அப்படித்தான் மாறிச்சு. கர்த்தர் முதல் நாள் இரவிலே பேசுகிறார், நான் சொன்ன எதையுமே அவன் செய்யவில்லை, என் மனம் விசாரப்படுகிறது என்றான். ஆனால் இவன் பாருங்க, நான் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றினேன் என்றான். விழுந்து போனவனுக்கு அடையாளமே அதான். இது வேதம் சொல்லுகிறதே, இதை தெளிவாக போட்டிருக்கு, என்னென்ன வருதோ அதே மாதிரி சொல்லுகிறதே. அது மாத்திரம் இல்லை, சாமுவேலுக்கு ஒரு ஐஸ் வேற. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நீர் கர்த்தருடைய தீர்க்க தரிசி, பாருங்கள் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இவர் சொன்னோடனே அவர் நம்பிடுவாராம், அவர் ஏற்றுக்கொண்டு விடுவாராம். இதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உனக்கு பிரியமாக இருக்கும், உங்களுக்கு அது என்னமோ நீங்கள் பெருசாக சாதித்த மாதிரி தெரியும். கர்த்தர் அதை தள்ளி விட்டாரே. அன்னை காயினுக்கு தான் படைத்த பலிப்பொருள் பெருசாக தான் தெரிஞ்சது, ஆனால் கர்த்தர் அதை தள்ளிட்டாரே. அதுதானே முக்கியம், அங்கே தானே நம்ம ரொம்ப கவனிக்கணும். இதுதான் அவனுடைய விழுகைக்கு காரணம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவுக்கு நான் வர விரும்புகிறேன். நாம் கடந்து போகிற பாதையில் கர்த்தர் நம்ம கொண்டு வந்து நிறுத்துகிற சில இடங்கள் ஆசீர்வாதமாக தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சுய திருப்தி அடைந்து உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் இலக்கை அடைகிற வரைக்கும் நீங்கள் ஓட்டத்தை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். நடுவில் அப்படி இளைப்பாடுற மாதிரி வரும், போதும் அப்படின்னு நின்றக்கூடாது. அப்படி நின்றுட்டிங்கன்னா உங்கள் பலம் குறைந்து போய்விடும், நீங்கள் கைவிடப்பட்டு போய்விடுவீர்கள். நல்லா பாருங்கள், வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் எங்கே கொண்டு போகிறேன்னு சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அதுதான் அவங்களுடைய இலக்கு, கோல், எய்ம். அங்கே போகணும், அதுதான் கர்த்தர் சொன்ன தேசம். அப்படி இவர்கள் போய்கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய செழிப்பு இருக்கிறதை பார்த்து ரூபன் கோத்திரத்தார்,
நாங்கள் இங்கேயே தங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைந்து விட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க எங்கே போகணும், அவங்களோட இலக்கு எங்கன்னு கேட்டால் கானான் தேசம் அதுதான். ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அவர்களுக்கு அதைவிட நல்லா தோன்ற ஒரு தேசம் கண்ணுக்கு தென்பட்டது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, எதுக்கு இன்ன போய் நம்ம நடந்து போய் கொண்டிருக்கணும், இந்த இடத்துலே நம்ம டென்ட்டை போட்டுருவோம். நிறைய ஊழியக்காரன் அப்படி தான் பாதியில் டென்ட்டு போட்டு உட்காந்துட்டாங்க. அவருடைய இலக்கை அடைவதில்லை. இடையிலே வசதி வந்துடும், வாய்ப்பு வந்துடும், கட்டடங்கள் வந்துடும், பிள்ளைக்குட்டியே வந்துடுவாங்க, மகன் மருமகன் மருமகள் எல்லாம் வந்துடுவாங்க, ஒரு நல்ல ஒரு கூடாரம் ஆயிரும், போதும் நின்று அதோடு அவர்கள் சுய திருப்தி அடைந்து நின்று விடுவார்கள். அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருந்த தரிசனம், அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கு வேறையாக இருக்கும். நான் பிரதானமாக உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், வழியில் உங்களுக்கு எவ்வளவு திருப்தி வந்தாலும் உங்கள் இலக்கை அடைகிற வரைக்கும் தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். செட்டில் ஆயிராதீங்க எந்த இடத்துலையும். உங்கள் இலக்கை போய் சேர்ற வரைக்கும் செட்டில் ஆயிராதீங்க. அப்படி செட்டில் ஆகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும், கவனமாக நம்ம நடந்து கொள்ளணும். வேதத்தில் பாருங்க, எண்ணாம புஸ்தகம் 23 அதிகாரத்தில் சில பகுதி சொல்லுகிறது. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிலையாத்து தேசத்தையும் பார்த்தபோது, யாசேருடைய தேசம்னு ஒரு தேசம் கானானுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னால் வருது, அந்த தேசத்து வழியை அவங்க பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று சொல்லி என்று கண்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு தகுந்த இடம் என்று கண்டு ஒரு இடத்துக்கு போக சொல்கிறார். இவன் பாருங்க, ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் சொல்லி அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம்னு நினச்சானா என்று. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலையாசரையும் சபையின் பிரபுக்களை நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், அப்புறம் யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாமேல், அப்புறம் சேபாம், நேபோ, பெயோன் போன்ற பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு தகுந்த இடம் எதுன்னு பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன், இவன் ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமா? உமது அடியாருக்கு ஆடு மாடுகளும் உண்டே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, நாங்கள் இங்கே இருந்துறோம் ஐயா, எங்களை மறுபடியும் வருத்தி கானான் வரைக்கும் கொண்டு போக வேணாம், யோர்தானுக்கு அந்த கரலே இருந்துறோம், ஆற்றுக்குள்ளெல்லாம் இறங்க நாங்கள் விரும்பலை, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுங்க, இந்த ஊரையே எங்கள் பேரில் பட்டா போட்டு கொடுத்துருங்க. அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரை நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையிலே நீங்கள் இங்கே இருப்பீர்களோ என்று கேட்டான். நாங்கள்லாம் அங்கே வந்து தாண்டி போய் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்து சண்டை போடுவோமே, அப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்துருவீங்களா என்று கேட்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவருடைய இருதயத்தை திடந்துட்டு போக பண்ணுகிறீர்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இங்கேயே இருந்துடுறோமே, அப்போ உன்னுடைய அழைப்பு வேற, உனக்கு கர்த்தர் கொடுத்த இலக்கு வேற, உன் தரிசனம் வேற, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தரிசனத்தை விட்டு விடாமல் பின்தொடர்ந்து கடந்து வரணும். இப்படி வரும்போது பாருங்கள், உங்களுக்கு இடையிலே ஒரு ஆசை வரும்போது உங்களோடு கூட உங்களை நடத்தும்படிக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படிக்கும் கர்த்தர் கொடுத்த மனிதர்களை விட்டு நீங்கள் பிரிய நேரிடுகிறது. அப்படி தான் நம்ம பார்த்தோம், கர்த்தர் நமக்கு கொடுத்த மனிதர்களை விட்டு பிரிய நேரிடுகிறது. மோசையை விட்டு பிரியறேன்னு சொன்னாங்க, அவங்க இந்த இடம் நல்லா இருக்கே பிரிஞ்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தீர்க்கதரிசியை ஒரு வழி நடத்தின ஒரு மனிதனை விட்டு பிரிகிறோம் என்று சொன்னார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. ஆபிரகாமும் லோத்தும் கடந்து போகும்போது ஆடு மாடுகள் திரளாக இருந்ததுனால லோத்து சொன்னார், அப்பா நான் இந்த பக்கம் பிரிஞ்சு போயிடுறேன், ஆடு மாடுகள் தொகை அதிகமாக இருக்குது, எங்கே போக போகிற? அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், சோதோமும் கொமாராவும் ஆடு மாடுகளுக்கு ஏற்றிடமாக தோன்றிற்று, செழிப்பான தேசமாக தோன்றிற்று. உடனே அவர் சொன்னார், நான் சோதோம் கொமாரா பக்கம் போகிறேன், நீங்கள் உங்கள் வழியே போங்கன்னு சொல்லி அவன் பிரிந்து போக துவங்கினான். அது வரும்போது அந்த பிரிவினை கண்டிப்பாக வந்துடுது. அதான் நம்முடைய இலக்கை, உங்கள் இலக்கை அடைகிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உங்களை நடத்தும்படிக்கும் உங்களோடு இணைந்திருக்கும்படிக்கும் வைத்திருக்கிற மனிதர்களை மாத்திரம் பிரிஞ்சிடவே பிரிஞ்சிடாதீங்க. தேமா அப்படித்தான் பிரிந்தான். அவர்களுக்கு ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருந்தது, அவர்களுக்கு ஒரு ஊழியம் வைக்கப்பட்டிருந்தது, ஒரு அழைப்பு வைக்கப்பட்டிருந்தது. உலகத்தின் மேலே ஆசை வந்த உடனே, அவன் இருக்கிற அந்த இடத்த பார்த்த உடனே, உடனே பவுலுக்கு ஒரு கும்பிடு போட்டு அவனை பிரிந்து போய்விட்டான். இன்றைக்கி பவுல்
தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார், தேவனால் நினைவு கூறப்படுகிறார். தேமா என்பவன் யாரென்றே தெரியாது, காணப்படாமல் போய்விட்டான். லோத் அப்படித்தான் பிரிந்து போனார். தன்னுடைய ஆடு மாடுகள் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சது, தான் பார்க்கிற தேசம் அவனுக்கு திருப்தியாக தெரிஞ்சது. ஆனால் இலக்கு அது அல்ல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் அவனோடு கூட சேர்ந்து போய் அதை சுதந்திரிப்பது தான். இவன் இடையிலே வந்து ஒரு திருப்தி அடைந்த உடனே நின்று விட்டான். ரூபன் அப்படித்தான் நல்லா கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க, இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. இடையிலே ஒரு சின்ன திருப்தி வந்த உடனே இந்த இடத்துல நாங்கள் தங்கி விடுகிறோம் என்று அவர்களை பிரிவதற்கு எத்தனம் செய்தான். லோத்து பிரிந்து போய் கொஞ்ச நாள் நல்லா தான் வாழ்ந்தார். கடைசியில் பாருங்கள், அவன் பெற்றுக்கொண்ட கிருபை, திரளான ஆடு மாடுகள், ஆஸ்தி எல்லாவற்றையும் இழக்க கொடுத்து அதே லோத்து கட்டின துணியோடு ரெண்டு வாலிப மகள்கள் மாத்திரம் மிச்சமாக இருக்கிற மனைவியை கூட இழந்து விட்டு பண்ட பாத்திரம் எது இல்லாமல் அனாதையாக அகதியாக சோதோம் குமாராவை விட்டு உயிர் தப்ப ஓடி வந்த காட்சியை பார்க்குறோம். அதுதான் அவனுடைய பலம் போச்சு, அவருடைய கிருபை போச்சு. காரணம் என்ன? அவன் இடையிலே கண்ட செழிப்பிலே தன் கவனத்தை திருப்பினான், தன் அழைப்பை மறந்தான், தன் அழைப்பை இழந்தான். இதனால்தான் இந்த காரியங்கள் அவனுக்குள்ளே சம்பவித்தது என்று தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை கருத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதனால் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வெடிப்புகள் நமக்கு இருக்கான்னு பாருங்கள். சிலர் கர்த்தர் பெரிய ஊழியத்தை கழிச்சிருப்பார், நடுவில் வரும்போதே ஏதாவது ஒன்று பார்ப்போம், ஏன் கர்த்தர் சொன்ன அதை செய்யணும், இப்போ நம்ம செய்கிறது அதை விட நல்லா இருக்குதே, நம்ம இதிலேயே நின்று விடுவோம் என்று சொல்லி தன் ஓட்டத்தை நிறுத்திடுவாங்க. நான் ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நிறுத்தினா உன் பலம் உன்னை விட்டு போய்விடும். ஓடுற வரைக்கும் தான் உனக்கு பலம், ஓடுறதை நிறுத்தினா உன் பலம் போய்விடும். அப்பா எல்லாம் செய்து முடித்தாச்சு, ஒரு இடத்த வாங்குவோம், ஒரு நிலத்தை வாங்குவோம், வீடை கட்ட உட்கார்ந்தோம், உட்கார்ந்தா முடிஞ்சது, உன்னுடைய பலம் போச்சு. நீ பூமியில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும், உன் இலக்கை அடைகிற வரைக்கும் நீ ஓடிக்கொண்டே இருக்கணும், அதுதான் உன்னுடைய பலம். ஓடுறத மாற்ற நிறுத்திடாதீங்க, பார்த்து சூழ்நிலையை பார்த்து நிறுத்திடாதீங்க, ஒரு செழிப்பை பார்த்து நிறுத்திடாதீங்க. நாங்கள் பண்ணாத ஊழியமா, நாங்கள் பண்ணாத காரியமா, நாங்கள் கட்டாத சபையா, நாங்கள் பார்க்காத ஜனமா, எல்லாம் முடிஞ்சுங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இப்போ உனக்கு இளைப்பாறுதலின் காலம், பேசாமல் ரெஸ்ட் எடுத்து ரிட்டையர்மெண்ட்டில் இருன்னு கர்த்தர் அப்படிலாம் யாரையும் சொல்ல மாட்டார். அப்படி உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும், இளைப்பாறுதல் கொடுக்கணும்னு நினச்சா கர்த்தர் உங்களை எடுத்துக்கொண்டு போயிடுவார். அவ்வளோதான். பூமியில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ இயங்குகிற நேரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அந்த ஓட்டத்தை நிறுத்துனீங்கன்னா பலவீனமாயிருவீங்க. ஓடுங்க, ஓடிக்கொண்டே இருங்கள், கண்ட இடத்துல ஓடாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுங்க. இதுதான் தேவனுடைய வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. தேவனிடத்திலிருந்து பெரும் தேவ பலனை இழந்து போவதற்கு எத்தனை வெடிப்புகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது பாருங்க. நான் சொல்வதெல்லாம் பிரதானமான முக்கியமான வெடிப்புகள், இது போக இன்னும் நிறையா இருக்குது. ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தின் வெடிப்பு வழியாக எல்லாம் வந்து வெளியே போய்விடுகிறது. பாவத்தினால் நம்ம வந்து பலட்சயமாகி விடுகிறோம் என்று மீகா 6:13 சொல்லுகிறது. கர்த்தரை விட்டு வழி விலகி போனால், கர்த்தருடைய காரியத்தில் சோர்ந்து போனால், அவ்வளோதான் நம்முடைய பலம் முழுவதும் பகிஷ்கரிக்கப்பட்டு போய்விடுகிறது என்று ஏசையா 1:5 சொல்லுகிறது. பாருங்கள் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்படணும், இன்னும் அதிகதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலவீனமுமாய் இருக்கிறதே என்கிறான். ஏன் பலவீனமாகிறீங்க? கர்த்தரை விட்டு விலகி போகிறீங்க, ஜெபத்தை விட்டு விலகி போகிறீங்க, ஊழியத்தை விட்டு விலகி போகிறீங்க, தியானிக்கிறத விட்டு விலகி போகிறீங்க, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகிறீங்க, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அலட்சியமாக இருக்கிறீங்க. ஆகவே தான் அந்த பலமெல்லாம் உங்களை விட்டு மெல்ல 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 வெளியேறி நீங்கள் பலவீனமாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ரொம்ப கவனமாக எந்தெந்த இடத்துலலாம் வெடிப்பு இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் அடங்க. போன முறை நம்ம சந்தித்த போது பலம் பெறுவது எப்படின்னு பார்த்தோம், அதெல்லாம் நீங்கள் அதிகரித்து கொள்ளுங்கள். அந்த பலம் உங்களுடைய வெடிப்புகள் நீக்கப்பட்ட தொட்டியிலே நிரம்பும் பொழுது உங்கள் தொட்டி நிரந்தர பலத்தினாலே நிறைந்திருக்கும். உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பலன் உங்களிலே நிலைத்திருக்கும், நிறைந்திருக்கும். தொட்டியில் வெடிப்பு வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி போயிடும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் தன்னை நடத்துகிறவர்களை விட்டு பிரிந்து சபை விட்டு பிரிஞ்சு போகாத, உன்னை நடத்துகிறவர்களை விட்டு பிரிந்து போகாத. ரெண்டாவது சவுல் தன்னை குறித்து கர்த்தர் சொன்ன கட்டளைகளை குறித்து கவனம் இல்லாமல் இருந்தான். உங்களை குறித்து கர்த்தர் பேசின அழைப்பு, தரிசனம், காரியங்களை குறித்து கவனமாக இருங்க. மூணாவது
சவுலுடைய வெடிப்பு அவன் இழிவான ஆதாயத்தின் மேல் இச்சை வைத்திருந்தான். கர்த்தருடைய காரியங்களை வச்சு உலகத்தில் லாபம் சம்பாதிக்கணும், வியாபாரம் பண்ணணும்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது கர்த்தருடைய அழைப்பை ஒன்றுமில்லாமல் மாற்றிவிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அழைப்பை, தரிசனத்தை கர்த்தர் ஒரு குழுவினரிடத்திலே கொடுத்தார். அதுக்கு பெரிய திட்டம் கொடுத்து இந்த வேலையை, இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி, அவ்வளோ பெரிய திட்டமாக இருந்ததுனால அந்த திட்டத்தை நாம் எப்படி செய்வது என்று அதற்கு சில திட்டங்களை திட்டினாங்க. உடனே அதுக்குள்ளே கொஞ்சம் வியாபாரிகள் உள்ளே வந்துட்டாங்க. இந்த திட்டத்தை நம்ம வந்து நடத்தும்போது இதில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி இதில் வந்து நமக்கு தற்பொழிவை நாடலாம் சொல்லி அதை வியாபாரமாக்கினார்கள். என் கண்கள் பார்க்க அந்த தரிசனத்தின் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. மாத்திரல்ல, அந்த தரிசனத்தின் நிமித்தம் அதில் கை வச்சதுனால பல கோடி ரூபாய் நஷ்டப்பட வேண்டி வந்து விட்டது. அவ்வளோதான், கதவு மூடப்பட்டு விட்டது. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய தரிசனத்தை இழப்பது. கேட்டிங்கன்னா வாய்களே பேசுவாங்க, இது இப்படி செய்யணும், அது அப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு. அதை வியாபாரமாக்க முயற்சி பண்ணாங்க பாருங்கள். அதை வச்சு இந்த ஊழியத்தை நம்ம இப்படி செய்தோம்னா இதில் இவ்வளோ பணம் வரும், நமக்கு இவ்வளோ கமிஷன் வரும், இவ்வளோ காசு வரும், இப்படி செய்யலாம்னு சொல்லி பிளான் போட்டு ஒரு பெரிய கடனில் கொண்டு போய் மாட்டி விட்டாங்க அந்த ஊழியத்தை. கடைசியில் அந்த அழைப்பு என்னாச்சுன்னே தெரியலை, எல்லாம் அப்படி மூடப்பட்டு விட்டது. அதை திறப்பதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணி, தங்கள் மட்டும் நம்ம ஏதாவது செய்யணும்ல, ஜெபம் பண்ணுவோம், அது செய்வோம் பண்ணி பார்க்குறாங்க, அது திறக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. வியாபாரத்தை கொண்டது ஊழியத்தில் கலக்காதீங்க. இது வியாபாரம் அல்ல, ஊழியம். அதில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இவன் இழிவான ஆதாயத்தின் மேல் இச்சையும் ஆசையும் வைத்தான். அந்த வெடிப்பு அவனுடைய அழைப்பு, தரிசனம், பலம், வல்லமை எல்லாவற்றையும் வெளியேற வைத்து விட்டது. சிம்சோன் தன்னுடைய சுய காரியங்களை பற்றியே தான் கவலைப்பட்டான். தேவன் சொன்னதை செய்வதற்கு அவன் அக்கறைப்படவில்லை. அது ஒரு பெரிய வெடிப்பு. அதனால் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. சில ஊழியக்காரங்க பாருங்கள், நல்லா இருப்பாங்க, ஆனால் எல்லாவற்றையும் தன்னுடைய சுயத்துக்காகவே செய்வாங்க. அவர்கள் அதிகமாக பலப்படுவதில்லை. ஊழியர் இருக்க மாதிரி இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், பணம் இருக்கும், பங்களா இருக்கும், அழைப்பு இருக்காது, எல்லாம் போயிடும். இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சவுலுடைய வெடிப்புகளை பாருங்கள். தேவன் அழைத்தது அழைப்பை தனக்குத்தானே ஒரு புது அழைப்பை ஏற்படுத்தி கொண்டு அடுத்தவருடைய அழைப்பை அபகரித்து கொள்ள நினைத்தான். இழிவான ஆதாயத்தை இச்சித்து கொள்ளை பொருள்கள் மேலே தன் கண்களை வைத்தான். அவன் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை விரும்பினான். அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். சவுல் தேவ மனிதனை கொல்லும்படி தேடினான். அதுதான் முக்கியம். கர்த்தர் ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணியாச்சியா? கர்த்தர் அடுத்து அந்த இடத்துல வேறு ஒருவரை அபிஷேகம் பண்ணி விட்டார். தாவீது அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அவனுடைய முழு பொறாமை இவனை கொல்லாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக உன் கையை தூக்குனீன்னா கொஞ்ச நாள் உன் வண்டி ஓடும், நீ பலவீனமாகி படுத்துருவேன். அதை நான் நிறைய சொல்கிறது உண்டு. ஒரு யூடியூப் கிடச்சிருச்சு, ஒரு கேமரா கிடச்சிருச்சு, ஒரு வசதி கிடைத்துவிட்டது என்பதற்காக பக்க வழியில் உள்ளே நுழைஞ்சவங்கள்லாம் பார்க்குற ஊழியக்காரன் எல்லாம் பிடிச்சி திட்டுறது, அவர்களை அவமானப்படுத்துவதற்காக விரும்புவது. ஒரு சின்ன கல் அசைச்சிருக்க மாட்டான், ஒரு நாலு பேருடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்திருக்க மாட்டான். அவர்கள் தேவ மனிதனை கொல்ல தேடுவார்கள். ஒரு சின்ன ஒரு சபை பிரிவினர், ஒரு ஊழியக்காரர், நான் கேள்விப்பட்டேன், பார்த்ததில்லை, ஒரு ஊழியக்காரர், அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன கூட்டமாக கூடுவாங்க, கொஞ்சம் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று கேள்விப்பட்டு கொஞ்சம் பேர் உதவி செய்வாங்க. உதவி செய்கிறது பெருசு இல்லை, நான் செய்கிறது தான் சரி, மற்றவங்களாம் அந்த ஊழியக்காரன் செய்கிறானா ஐயா, இந்த ஊழியக்காரன் செய்கிறானா, எல்லாம் பாருங்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு கண்ணா பின்னான்னு பேசுறது. ஒரு முறை அவர்கள் கூடியிருந்த கூட்டத்தில் அவங்கெல்லாம் கூடி சில ஊழியக்காரருடைய பெயர்களை சொல்லி சபித்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. மோகன் சில் ஆசரசை சபிப்போம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பத்து பேர், ஒரு பத்து ஐம்பது பேர் வந்து மோகன் சில் ஆசரசை சபிக்கிறோம், அவர் போகிற வாகனம் இப்படி ஆகணும், அவர் வந்து வழியில் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு சொல்லி சபிப்போம். அடுத்து இவரை சபிப்போம், அவரை சபிப்போம்னு சொல்லி கடைசியில் ஏன் பேரை சொல்லி அவனை சபிப்போம், சபித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம், சபித்தவர்கள் என்னானார்கள் என்றே தெரியவில்லை. கொல்ல தேடினானாம், விரட்டினானாம். ஏன், உனக்கு அவனுக்கு என்னையா பிரச்சனை? பொறாமை, பொறாமை. ஊழியக்காரனுக்கு இப்படி சும்மா உட்கார்ந்துருக்க நேரத்தில் எதையாவது அவரை பற்றி இவரை பற்றி உனக்கு என்ன வேலை? அதில் ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை சாதித்து ஒரு கள்ள ஊழியக்காரன் எழும்புறான் அப்படிங்கிற நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் மந்தையை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களை பாராட்டலாம். பவுல் செய்திருக்கிறார் அப்படி. நீ எதுவுமே செய்யலையே, யாரை எச்சரிக்கைப்படுத்துவதற்காக மற்றவர்கள் மேலே சேருவாரி நீ முதல்ல போடுற? மற்றவருடைய குறைகளை சொல்லணுமா, முதல் நீ ஊழியம் செய்யி.
தேவனுக்கென்று காரியங்களை செய். ஒரு கல்லை கூட அசைச்சு போட்டிருக்க மாட்டான். உட்காந்துக்கிட்டு அவர் தப்பு, இவர் தப்பு, அந்த பாஸ்டர் தப்பு, இந்த சபை தப்புன்னு சொல்லி யூடியூப் சேனலை விட்டு வியூஸ் எண்ணிக்கொண்டிருப்பது இதெல்லாம் சாபத்திற்கு அடையாளம். கடைசியில் பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுனால்தான் சவுல் தண்டிக்கப்பட்டான். இன்னொரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேலில் யூதர்கள் நடுவில், இஸ்ரவேல் நடுவில் யார் முற்பிதாக்களை யார் மறித்தாலும் அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து முற்பிதாக்களின் கல்லறையிலே அடக்கம் பண்ணுவாங்க. சவுல் ஒருவனுடைய சரீரம் மாத்திரம்தான் தீ வைத்து எரிக்கப்பட்டது. அவன் உடம்பு கூட கிடைக்கல. அவனுடைய உயிர் தெழுதல் நாளில் கூட முற்பிதாக்களுடைய கல்லறையில் எல்லா ராஜாக்களும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்காங்களே, அதற்கு கூட இடம் கிடைக்கல, எலும்பு கூட கிடைக்கல. அவனை தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்படி தான் அழைப்பை இழந்து போகுது, தரிசனத்தை இழந்து போகுது, பலத்தை இழந்து போகுது. தேவன் கொடுத்த காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சவுல் இன்றைக்கு கர்த்தருடைய பெயர் சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனாக, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இன்றைக்கு வரைக்கும் வேதத்திலும் சரித்திரத்திலும் நிலைநிறுத்தப்பட்டிருப்பான். ஆகவே தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தரிடத்தில் பலத்தை வாங்கிறது பெருசில்ல, பலப்படுத்தி கொள்ளுவது பெருசில்ல, அதை தக்க வச்சுக்கிறனும். வெடிப்பு முதல்ல அடங்க, உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வெடிப்புகளை பற்றி பேசுனா இன்னும் பேசலாம், இதெல்லாம் பிரதானமானது. இவைகளை எல்லாம் யோசித்து பாருங்கள், அவைகளை அடையுங்கள். அப்போ கர்த்தருடைய கிருபைக்கு மன்றாடுங்கள். கர்த்தர் உங்களுடைய அடைக்கப்பட்ட தொட்டியை நிரப்புவார். அந்த தொட்டி நிரம்பி வழியும், நிலைத்தும் நிற்கும்.